Gracious Heavenly Father, we thank you, we praise you, we worship you for this morning. கிருபை மிரக்கம் நுள்ள பரமபிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord for your wonderful presence you have given in our midst. எங்கள் மத்தியிலே உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, dear Father God, I thank you for the message you have given in my heart to share with your people. இந்த காலை வேளையில் உம்முடைய ஜனத்தாரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா என் உள்ளத்திலே நிர்வாரப்பட்டிருக்க செய்திக்காக நன்றி ஆண்டவரே. The purpose with which you have given this message in my heart, the divine purpose in all its totality, to be fulfilled for your people. எந்த நோக்கத்தோடு, எந்த தெய்வீக நோக்கத்தோடு ராஜா அந்த செய்தியின் உடலத்தில் கொடுத்திருக்கிறீரோ அது முழுமையுமாய் உம்முடைய ஜனத்தார் மத்தியிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. Dear Father God, command your divine deliverance in our spirit, soul and body. பரமபிதாவே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலேயும் அது தெய்வீக விடுதலை கட்டளையிடுங்கப்பா. Let the meditation of our heart and the words of our mouth be acceptable to thee, O Lord. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. Glory to your matchless name. உம்முடைய நாமத்தை, உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்த. They never told the seed of Jacob to seek you in vain. யாக்கோபின் சந்ததியை விருதாவை தேட நீர் சொன்னதில்லை ஆண்டவரே. Lord, you are the rewarder of them who seek you diligently. உம்மை உண்மையோடு குடுக்கத்தோடு கூட தேடுறதற்கு பலன் அளிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். Amen. Amen. This morning when I was waiting in the presence of God, ஆனாலும் இன்று காலையில நான் தேவ சமூகத்திலே காத்துக் கொண்டிருந்த வேளையில், the spirit of the Lord burdened my heart to share a very important truth with you. பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னுடைய உள்ளத்திலே ஒரு முக்கியமான சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படி என்னை அதிகமாய் பாரப்படுத்தினார். And the caption for this morning meditation, இந்த காலை தியானத்திற்குண்டான தலைப்பு, the prodigy of Jesus death, இயேசுனுடைய மரணத்தின் சம்பவம், some tokens, the அடையாளம், இயேசுனுடைய மரணத்தின் அடையாளம். Many miracles took place when Jesus died. இயேசு மரித்த பின் அநேக அற்புதங்கள் நடந்தது. And those prodigies, those miracles I'm going to share with you, are those tokens of God's sovereignty I'm going to share with you. இந்த வேளையிலே தேவனுடைய சர்வ வல்லமை தத்துவத்தின் ஒரு சில அடையாளங்கள் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் டு பிளேஸ் இன் தி நேச்சுரல் ரியல், இயற்கையான சூழ்நிலையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் அன்றைக்கு நடந்தது. And this meditation was very new to me. இந்த தியானமானது எனக்கு மிகவும் புதியதாக இருந்தது. I was able to see how Jesus is above all. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு எப்படி ஆளுகை செய்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. I'm really excited within me. உண்மையாகவே எனக்குள்ளே நான் ஆவிலே மகிழ்ந்து கழி கூறுகிறேன். I don't have any sermon notes with me. என்னிடத்திலே பிரசங்க குறிப்புகள் இல்லை. But my heart is excited with the word of God. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையினால் என்னுடைய உள்ளமானது மகிழ்ந்து கழி கூறுகிறது. Supernatural things take place. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறன. And transcending our comprehension. நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள். And I just share with you a few things. ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Surely this meditation will help us to prepare for our prayers. நிச்சயமாகவே இந்த தியானமானது ஜபத்துக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். And this record is in all the four gospels. இந்த பதிவானது எல்லா நான்கு சுவிசேஷங்களிலும் காணப்படுகிறது. I want to confine myself with the book of Matthew. நானாலும் நான் அதிகமாய் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து எடுத்து சொல்ல போகிறேன். In Matthew chapter 27, மத்தேயு 27 அதிகாரத்திலே, Jesus was taken to crucifixion. இயேசு சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போகப்படுகிறார். Probably in our time by 9 o'clock they reached there. ஒருவேளை நம்முடைய நேரத்தின்படி 9 மணிக்கு அவர்கள் அங்கே போய் சேர்ந்தார்கள். It was very hot. மிகவும் உஷ்ணமான வேளை. It was a Passover time. அது ஒரு பஸ்காவின் வேளை. Especially in Palestine it was a very hot summer. குறிப்பாய் பாலஸ்தீனத்திலே மிக கொடிய கோடை காலமாய் இருக்கும். So they reached the uphill. அவர்கள் மலை மேலே ஏறினார்கள். So they are making the formalities. இப்பொழுது அவர்கள் அதற்குண்டான எல்லா காரியங்களும் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்கள். They crucified Jesus. அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். And the process was over about at 12 noon. அந்த செயல்முறையானது மதிய 12 மணி நண்பகலுக்கு முடிவடைகிறது. By 12 noon.
பனிரெண்டு மணி நண்பகல். That's what we read in the Bible, sixth hour. அதுதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆறு மணி நேரம் என்று. The first hour starts at 6 in the morning at the sunrise. முதலாம் மணி நேரமானது சூரியன் உதிக்கும் போது காலை ஆறு மணிக்கு துவங்குகிறது. So the sixth hour, ஆறாம் மணி வேளை, it is about 12 noon. அது நண்பகல் பன்னிரண்டு. So the crucifixion process was for about 3 hours. இப்பொழுது இந்த சிலுவையில் அறையப்படும் செயல்முறையானது மூன்று மணி நேரத்திற்கு தொடர்கிறது. They had to come to the Golgotha. இப்பொழுது கொல்கதா மலைக்கு வந்து விட்டார்கள். They had set the cross. இப்பொழுது அந்த சிலுவையை அவர்கள் அப்படி வைத்து விட்டார்கள். சிலுவை அமைக்கணும். சிலுவையில் அமைக்கணும் அறையணும். No, they had set the cross. சிலுவை அமைத்து விட்டார்கள். And they had to crucify 2 more criminals. இன்னும் இரண்டு பேரையும் அவர்கள் சிலுவையில் அறைய வேண்டியிருக்கிறது. And they had to crucify Jesus Christ. இயேசுவையும் அவர்கள் சிலுவையில் அறைய வேண்டும். And they had to put the cross for them in the pit they have prepared for it. அதற்கென்று தோண்டப்பட்ட பள்ளத்திலே அந்த சிலுவை அவர்கள் நிமித்து நிற்க வைக்க வேண்டும். And probably they had a machine for that. ஒருவேளை அதற்கென்று ஒரு இயந்திரத்தை அவர்கள் வைத்திருக்கலாம். So this process took about 3 hours. இந்த முழு செயல்முறையானது 3 மணி நேரத்திற்கு நடந்தது. So about 12 noon Jesus Christ was hanging on the cross. நண்பகல் 12 மணி நேரத்திற்கு அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். He was hanging on the cross for another 3 hours. இன்னும் அதிலிருந்து 3 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். So we read in verse 35. மத்தேயு 27:35 நாம் வாசிக்கிறோம். And they crucified Jesus. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு. And verse 36. 36ஆம் வசனம். They sitting down, they watched him there. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். We can say it's not actually kaaval kaathu kondirundargal. Ange sollapattapadi avargal edho kaaval kaathu kondirundargal endraagadhu. They are watching him. அவர்கள் அவரை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பற்பல வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். இது நாம் சொல்லுகிறது போல முதலாம் வார்த்தை இரண்டாம் வார்த்தை என்பதல்ல. ஜீசஸ் வாஸ் ரிபீட்டட்லி சேயிங். அவைகளை மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். Father, forgive them. They know not what they are doing. அவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Repeatedly saying that. மறுபடி மறுபடி அதை சொல்லிக் கொண்டே இருந்தார். The first miracle. முதலாம் அற்புதம். The first miracle. முதல் அற்புதம். Jesus crucified. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். He was hanging on the cross. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். It was a very big miracle took place. ஒரு மிகப்பெரிய அற்புதம் அங்கு நடக்கிறது. This is why I say how it transcends our human understanding. இதற்காகத்தான் நான் சொன்னேன் நம்முடைய மனித மூளையை தாண்டிய காரியமாயிருக்கு. Nobody expected that. யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை. Pilate didn't expect. பிலாத்து அதை எதிர்பார்க்கவில்லை. The high priest didn't expect. பிரதான ஆசாரியர் அதை எதிர்பார்க்கவில்லை. Nobody expected. யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை. Jesus was hanging on the cross. இப்பொழுது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். Why do I say this is a miracle? நான் ஏன் இதை அற்புதம் என்று சொல்லுகிறேன்? Had they planned it earlier? ஒருவேளை அதை அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தால். Either that could be cancelled. ஒன்று அதை அவர்கள் ரத்து செய்திருக்கலாம். They could have acted on it earlier. இல்லாவிட்டால் அதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே செயல்பட்டிருப்பார்கள். What was that? அது என்ன? What was that miracle? அந்த அற்புதம் தான் என்ன? Now here we see. இங்கே நாம் பார்க்கிறோம். Verse 36. 36ஆம் வசனம். They crucified him. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து. They crucified him. அவரை சிலுவையில் அறைந்து. Verse 36. 36ஆம் வசனம். They were watching him. அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். And what happens? என்ன நடக்கிறது? Now set up over his head. Verse 37. 37ஆம் வசனம். His accusation written, this is Jesus, the king of the Jews. அவர் அடைந்த ஆக்கினை முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாக இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். After he was crucified, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு.
when he was hanging on the cross, siluvaiyile avar thongikondirundha velile, somebody hurriedly bringing a placard, yaro oru thuridamai avasaravasaramai oru kaaryathai kondu varu, oru atta, oru placard, oru attai kondu varugirar, something was written there, adhil ennamo ezhudirukkirathu, that was reaching Golgotha after 12 o'clock, adhu 12 mani nerathirku pinbaga dhaan andha Golgotha vai vandu adaigirathu, after 12 o'clock, 12 mani kapparam dhaan. He was already hanging on the cross. அவர் ஏற்கனவே சிலுவையில் தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறார். I don't know how they were able to reach the top of that cross. எப்படி அவர்கள் அந்த சிலுவையின் மேலே ஏறி அதை ஒட்டினார்களோ தெரியவில்லை. And they are putting that placard. அந்த அட்டையை அவர்கள் மேலே பதிய வைக்கிறார்கள். Jesus the king of the Jews. யூதருடைய ராஜாவாகிய இயேசு. That was the accusation for which he was crucified. அந்த ஒரு குற்றச்சாட்டு நிமித்தமாக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். I remember in a movie it happened like this. ஒரு திரைப்படத்தில் இப்படியாக சொல்லப்பட்டதை நான் நினைவுக்கு வருகிறேன். They were keeping something like a ladder to reach the top of the cross to put that placard. அந்த சிலுவைக்கு மேலே ஏறி அந்த அட்டையை பதிய வைப்பதற்கு ஒரு ஏணி போல ஒரு அமைப்பை கொண்டு வந்ததை ஒரு படத்தில் பார்த்திருக்கிறேன். Somehow they are taking an effort to put that placard. எப்படியோ அவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அந்த அட்டையை ஒட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். When they saw that, அதை அவர்கள் பார்த்த உடனே, there was a big hubbub between the Jews. அங்கே யூதர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு கசமுசாகிறது. Romans killing the king of the Jews. ரோமர்கள் யூதருடைய ராஜாவை கொல்லுகிறார்கள். And Jews were the cause for it. அதற்கு காரணமே யூதர்கள் தான். How will the Jews will accept that? அது எப்படி யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? The whole crowd will turn against the Pharisees and the high priest. அந்த முழு சபையே அந்த சதுசேயர் அந்த பிரதான ஆசாரியருக்கு விரோதமாக எழும்பும். The king of Jews is hanging. இப்போ யூதருடைய ராஜா தொங்கிக் கொண்டிருக்கிறார். The king of Jews is naked. யூதருடைய ராஜா நிர்வாணமாய் இருக்கிறார். Roman soldiers were able to scourge the king of Jews. The Roma போர் வீரர்கள் யூதருடைய ராஜாவை சாட்டி அடிக்க முடிந்தது. Had this high priest, அந்த பிரதான ஆசாரியர், had this Pharisees, அந்த பரிசேயரும், known earlier that Pilate would do this, பிலாத்து இப்படி செய்வார் என்று அவர்களுக்கு முன்னமே தெரிந்திருந்தால், they would have stopped Pilate. நிச்சயமாக அதை அவர்கள் பிலாத்துவை தடுத்து நிறுத்தி இருப்பார்கள். They would have stopped Pilate. பிலாத்துவை தடுத்து இருப்பார்கள். They are very powerful. ஏனென்றால் அவர்கள் மிகவும் பலசாலிகள். And they are very rich. அவர்கள் ஐஸ்வர்யவான்களும் கூட. They were able to influence Caesar. அவர்களால் ராயினியே அவர்கள் தங்களுடைய ராஜா ராஜாவை அவர்கள் தங்களுடைய செல்வாக்கினால் மாற்ற முடிந்தது. They are very good. Pilate is a very good man, small man. பிலாத்துவோ ஒரு சிறிய மனிதன் தான். He was just a governor of a province. ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தினுடைய ஆளுநராக தான் பிலாத்து இருக்கிறார். But his Pharisees and Sadducees, they are very rich people. ஆனாலும் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மிகுந்த செல்வாக்குள்ளவர்கள். Even Pilate was unable to release Jesus because of these people. இவர்களுடைய செல்வாக்கு நிமித்தமாய் பிலாத்து விரும்பினாலும் இயேசுவை விடுவிக்க முடியவில்லை. Even Pilate's wife was sending a message, don't do anything with this man. இந்த மனுஷனுக்கு எதையும் செய்ய வேண்டாம் என்று பிலாத்துனுடைய மனைவியும் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறாள். You must be able to understand the political background. அந்த அரசியல் பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். They are very powerful. அவர்கள் மிகவும் வல்லமையுடையவர்கள். But now suddenly it happened. ஆனாலும் எல்லாமே திடீரென்று நடக்கிறது. Pilate has sent this. பிலாத்து இதை அனுப்பிவிடுகிறார். You must see the political background. இந்த அரசியல் பின்னணியை நீங்கள் கவனிக்க வேண்டும். Roman centurions. ரோம நூற்றுக்கதுபதி. And battalions. அங்க இருக்கிற போர் வீரர்கள். They come from Rome. அவர்கள் ரோமாபுரியிலிருந்து வருகிறார்கள். And from other provinces. மற்ற மாகாணங்களிலிருந்து வருகிறார்கள். So there is election in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே தேர்தல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். So we get battalions from other states. மற்ற மாநிலங்களிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் வருவார்கள். The purpose, நோக்கம் என்ன? These local politicians cannot influence these policemen. ஏனென்றால் அங்கிருக்கிற உள்ளூர் அரசியல்வாதிகள் இந்த காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. So these forces come from different states, provinces and also from Rome. இப்படி இந்த அதிகார மையங்கள் பல இடங்களிலிருந்து குறிப்பாக ரோமபுரியிலிருந்து அங்கே வருகிறது. And they crucified Jesus. அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். Not because he is a religious leader. அவர் ஏதோ மத தலைவராக இருக்கிறதுனால அல்ல. They crucified Jesus for one purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவரை சிலுவையில் அறைகிறார்கள். He was revolting against Rome. அவர் ரோமுக்கு விரோத
விரோதமாக போர்க்கொடி ஏற்றினார். He was king of Jews. அவர் யூதருடைய ராஜா. That's why they mocked him with a crown, with a scepter, etc. அதற்கான அவருக்கு தலைமேல் கிரீடத்தை வைத்து அவருக்கு ஒரு முடியை கொடுத்து எல்லாம் அவரை கேலி செய்தார்கள். For them he was the king of Jews. அவர்களுக்கு அவரோ யூதருடைய ராஜா. Now Pilate has put this inscription. இப்பொழுது பிலாத்து அந்த முத்திரையை அந்த சிலுவையில் போட சொல்லிவிட்டார். The powerful word there is. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட வல்லமையான வார்த்தை. As far as the Rome is concerned. ரோமாபுரியை பொறுத்தவரை. His accusation. அந்த குற்றச்சாட்டு. Not miracles. அற்புதங்கள் அல்ல. Not he said that he will destroy the temple of God. தேவாலயத்தை அவர் இடித்து விடுவார் என்பதல்ல. Not because he was casting out the sellers from the temple premises. அங்கே தேவாலயத்தில் இருக்கிற வியாபாரிகளை அடி துரத்தி வெளியே அனுப்பிவிட்டதல்ல. These were not the causes for his crucifixion. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு இவைகள் எல்லாம் காரணங்கள் அல்ல. As for the Rome is concerned. ரோமை பொறுத்தவரை. The accusation is. அந்த குற்றச்சாட்டு என்ன? He is the king of Jews. இவர் யூதருடைய ராஜா. He is king of Jews. இவர் யூதருடைய ராஜா. Now Pilate cannot take it away. பிலாத்துவனால் இப்பொழுது அதை எடுக்கவே முடியாது. The other Roman centurions are there. இப்பொழுது மற்ற ரோம நூற்றுக்கு அதிபதிகள் இருக்கிறார்கள். The soldiers were there. அங்கே போர் வீரர்கள் இருக்கிறார்கள். What would they think if Pilate would remove it? ஒருவேளை பிலாத்து அதை எடுத்தால் அந்த போர் வீரர்கள் அவரை குறித்து என்னதான் நினைப்பார்கள்? Pilate cannot remove it. பிலாத்துவினால் அதை இப்பொழுது எடுக்கவே முடியாது. Pilate cannot remove it. பிலாத்துவினால் அதை இப்பொழுது எடுக்க முடியாது. Now Jews immediately sent the Pharisees immediately sent a word to Pilate. இப்பொழுது பரிசேயர்கள் உடனடியாக பிலாத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார்கள். No, this should be removed. இல்லை இல்லை, இது நீங்கள் எடுத்து விட வேண்டும். This should be removed. இதை எடுத்து விட வேண்டும். What would people thing மக்கள் என்னதான் நினைப்பார்கள்? You written this is the king of Jews. நீங்க யூதருடைய ராஜா எழுதியிருக்கீங்களே. And king of Jews is hanging naked. யூதருடைய ராஜா நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. King of Jews has got a crown of thorns. யூதருடைய ராஜாவுக்கு முள்முடி கொடுத்திருக்கிறார். Romans are able to kill the king of Jews. ரோமர்களால் யூதருடைய ராஜாவை கொல்ல முடியிறதே. Our church leaders, our synagogue leaders, our temple leaders are cause for this. நம்முடைய தேவாலய தலைவர்கள், நம்முடைய ஆலய தலைவர்கள் இதற்கு காரணம் என்று ஆகிவிடுமே. Will turn against us. முழு கூட்டமும் நமக்கு விரோதமாக எழும்பி விடுமே. Take it away. உடனடியாக எடுத்து விடுங்கள். Take it away. எடுத்து விடுங்கள். Now if Pilate will take it away. ஒருவேளை பிலாத்து எடுக்க கூடுமானால். All Romans will turn against Pilate. முழு ரோம் அதிகாரிகளும் பிலாத்துக்கு எதிராக எழும்புவார்கள். Why do you crucify that man? ஏன் அந்த மனிதனை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள்? You don't have a right to crucify their religious leader. அந்த மத தலைவரை சிலுவையில் அறைய உங்களுக்கு அதிகாரம் இல்லையே. You have done something against the law. ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக உங்களுக்கு ஏதோ இருக்கிறது போல். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி. We think like twinkle of eye. ஒரு கண் சிமிட்டும் நேரத்திலே. The whole political system was twisted. முழு அரசியல் முறைமையானது தகர்த்தரிக்கப்பட்டது. Nobody expected that could happen. யாது நடக்கும் என்று ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. It was super exceeding all imagination. அது எல்லா கற்பனைகளும் எல்லா நினைவுகளுக்கும் மீறி இருந்தது. Today it is a record. இன்றைக்கு இது ஒரு பதிவு. Today it is a record. இன்றைக்கு அது ஒரு பதிவு. Who was crucified? யார் சிலுவையில் அறையப்பட்டது? Who was crucified? யார் சிலுவையில் அறையப்பட்டது? The king of Jews was crucified. யூதருடைய ராஜா சிலுவையில் அறையப்பட்டார். Not a criminal. ஒரு குற்றவாளி அல்ல. Not a criminal. ஒரு குற்றவாளி அல்ல. Not a fraud. ஒரு ஏமாற்றுக்காரன் அல்ல. Not a malefactor. ஒரு எத்தன் அல்ல. Not an adulterer. ஒரு விபச்சாரக்காரன் அல்ல. Not a murderer. ஒரு கொலைகாரன் அல்ல. Who was released? யார் விடுவிக்கப்பட்டது? A murderer. ஒரு கொலைகாரன். Barabbas. Barabbas. A murderer was released. ஒரு கொலைகாரன் விடுவிக்கப்பட்டான். A troublemaker was released. ஒரு பிரச்சனை உண்டாக்குகிறவன் விடுவிக்கப்பட்டான். A terrorist was released. ஒரு தீவிரவாதி விடுவிக்கப்பட்டான். They released a murderer. ஒரு கொலைகாரனை அவர்கள் விடுதலை செய்தார்கள். A troublemaker, கலகக்காரன். ஒரு கலகக்காரனை அவர் விடுவித்தார்கள். And the Roman government crucified the king of Jews. ரோம் அரசாங்கம் ராஜாவை சிலுவையில் அறைந்தது. It is written. எழுதப்பட்டது. It is written. எழுதப்பட்டது. It is a political miracle. அது ஒரு அரசியல் அற்புதம். It is a political miracle. அது அரசியல் சாந்த அற்புதம். In a twinkling of an eye. ஒரு கண் சிமிட்டும் நேரத்தில். Nobody expected that would happen. யாருமே அதை நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. It is the will of God. அது தேவனுடைய சித்தம். He can turn the things in a twinkling of an eye for your
advantage. The muscle power of the Jews. The money power. Their political power. Nothing was able to stop it. Nobody premeditated it. In the name of Jesus, I tell you. Something will certainly happen. More than what people could think. People could plan. When Jesus was dying on the cross, it was proved that he was the king. He was the king. This morning, we are gathered here. We have gathered here for the divine deliverance prayer. More than all your situations, he is the king. He is all powerful. It is miraculously revealed. He is the king. My dear brother, my dear sister, it is written. Nobody can change it. It is not just written by Pilate. It is written by God. Jesus is the King of Kings. He is the Lord of Lords. He is omnipotent. He is all powerful. All governance are under his feet. He is a supremo. Avare namudaiya thalaivan. Fear not. He is above all. Whatever the power that works against you, ungalku virodhamai kiriye seigira vallamai eduvaga irukkattum, Jesus wants to tell you. Yesu ungalku solla virumbugirar. When the world was crucifying him, ulagam avare siluvail araindhabodhu, when the world was crucifying him, the world recognized he was the king. How much more it is certain when he is risen. The world could understand he is the King of Kings. Even when they were crucifying him, the accusation was, I don't know how many of you can understand me. The accusation was not he was a murderer. The accusation, not he was adulterer. The accusation, he was a rebellious person. The accusation, he was a robber. The accusation, he was the king. Hallelujah, clap your hands and worship the Lord. This morning I saw it was very new to me. I never preached on this. I never heard anybody preaching on this. If I can be right, in 72 September I got saved, and 73 January I preached in a convention. The same year, 73. There is Thursday, Friday, Saturday, Sunday, 4 days. Monday, Thursday, Good Friday, Holy Saturday, Easter Sunday. I preached in Bandroti. பன்ரொட்டியிலே இந்த பெரிய வியாழன் பே புனித வெள்ளி சனி மற்றும் அந்த ஈஸ்டர் ஞாயிறு இந்த நான்கு நாட்கள் நான் பன்ரொட்டியிலே எனக்கென்று அவர்கள் ஆயத்தம் பண்ணின முதலாவது பட முயற்சி கூட்டம் அதுதான். 73 ஆண்டில் இருந்து நான் சரியாக இருப்பேன். இந்த 2016 புனித வெள்ளி நாள் மட்டுமாய் maybe in all these 43-44 years, every Good Friday I am preaching somewhere. I never preached on this. Never I have noticed on this. The very accusation is, he is the king.
அவர் ராஜா. The verse is very powerful. அந்த வசனம் மிக வல்லமையா இருக்கிறது. Set up over his head, his accusation returned. அவர் மேல் தண்டனையின் முகாந்திரம். He is the king. அவர் ராஜா. My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, this king, இந்த ராஜா, will set us free from all our bondages. நம்முடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். He is the king. அவர் ராஜா. He is the king. அவர் ராஜா. King of kings. ராஜாதி ராஜா. Lord of lords. கர்த்தாதி கர்த்தா. I can go on and on and on. நான் இப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம். And the second miracle that took place. அங்கே நடந்த இரண்டாவது அற்புதம் என்ன தெரியுமா? The second miracle that took place. அங்கே நடந்த இரண்டாவது அற்புதம். And that we read in verse 45. 45வது வசனத்திலே இதை வாசிக்கிறோம். Now from the sixth hour there was darkness over all the land unto the ninth hour. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. Or in our words, our timings, நம்முடைய வார்த்தையில் சொல்வோம், from 12 noon to 3 o'clock in the afternoon there was darkness all over. அப்படியானால் நண்பகல் 12 இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்ல வேண்டும். And this is recorded by all three evangelists. இந்த பகுதியை 3 சுவிசேஷகர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். Historically, வரலாற்று பிரகாரமாய், it was a historical evidence. இது ஒரு வரலாற்று சம்பவம். This was written. Matthew, John, they have seen it. மத்தேயு யோவான் இவர் இதை நேராக கண்டு பதிவு செய்திருக்கிறார். Mark must have been there. ஒருவேளை மார்க்கும் அங்கு இருந்திருக்கலாம். Luke definitely inquired everything happened and he wrote a thesis. லூக்காவோ இவைகள் எல்லாவற்றையும் மிகவும் தெளிவாய் விசாரித்து அறிந்து இதனை பதிவு செய்திருக்கிறார். This was not written after many years since that happened. அந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் கடித்து இது எழுதப்படவில்லை. Within a couple of years these epistles are written. அது நடந்து ஒரு சில ஆண்டுகள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக இந்த நிருபங்கள் எழுதப்பட்டது. When Matthew was writing, மத்தேயு இதை எழுதும் பொழுது, his recipients have seen Jesus crucified. யாருக்கு மத்தேயு இந்த நிருபத்தை எழுதினாரோ அவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை கண்ணால கண்டவர்கள். Whether they would have seen Jesus crucified or not, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கண்ணால் கண்டார்களோ இல்லையோ, are they aware of the placard that was kept over his head or not, ஒருவேளை அவருடைய தலையின் மேல் வைக்கப்பட்ட அந்த அட்டையை அறிந்திருந்தார்களோ இல்லையோ, but all the recipients of Matthew in his days, they knew this great natural phenomena of the darkness over the land. அந்த மத்தேயுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருமே நிச்சயமாக ஒரு காரியத்தை அறிந்திருப்பார்கள், அங்கே நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவத்தை. So Matthew didn't write it to some people, those had never seen these things. ஒருவேளை மத்தேயு எழுதினது இதை பார்க்காத ஜனங்களுக்கு மட்டும் எழுதினது சொல்ல முடியாது. That gives a validity for what has happened. அதுதான் நடந்த சம்பவத்திற்குண்டான ஆதாரமாய் இருக்கிறது. It did happen. அது நிச்சயமாய் நடந்தது. Matthew was writing to the people, those who got a first hand information about that occurrence. அந்த சம்பவத்தை குறித்து ஒருவேளை முதலாம் தகவலை கொண்ட ஜனங்களுக்கு தான் அதை எழுதியிருக்கிறார். So we can 100% believe it. ஆகையால் நாம் 100%க்கு 100 இதை நாம் நம்பலாம். But there are many people made a comment. அனலும் அநேகர் இதை குறித்து விமர்சிக்கிறதுண்டு. During that Passover, அந்த பஸ்கா நாளிலே, there were evidences there was full moon. அங்கே ஒரு பௌர்ணமி இருந்ததாக அவர்கள் ஆதாரம் சொல்லுகிறார்கள். So in that time, அந்த பௌர்ணமி வேளையிலே, an eclipse, a solar eclipse cannot take place. ஒருவேளை ஒரு சூரிய கிரகணம் நடக்க வாய்ப்பில்லை. Generally at the full moon time solar eclipse will not come. பொதுவாக இந்த பௌர்ணமி நாளிலே சூரிய கிரகணம் உண்டாவதற்கான வாய்ப்பில்லை. But many people, ஆனாலும் அநேகர், in three different ways, மூன்று வித்தியாசமான வழிகளிலே, historically they have recorded that this happened. வரலாற்று பிரகாரமாய் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இது இப்படி தான் நடந்தது என்று. What are the three different ways? அது மூன்று வழிகள் என்ன? Some Christian writers of the past,
They have recorded this is a miracle. And the naturalists, they recorded this just a solar eclipse took place at that time. இயற்கைவாதிகள் இது என்ன என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த நாள் அந்த நேரத்திலே ஒரு சூரிய கிரகம் நடந்ததாக பதிவு செய்திருக்கிறார்கள். And literary scholars, இலக்கியவாதிகள், they have said it was only a figure of speech. இலக்கியவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்னா அது வெறுமனே ஒரு உவமையாக இருக்கக்கூடும் என்று. Because in many literature, ஏனென்றால் அநேக இலக்கியங்களிலே, when something bad happens to great people, பெரிய மக்களுக்கு இல்லாவிட்டால் கனவான்களுக்கு மிக மோசமான சம்பவம் நடக்கும் பொழுது, then we say the world became dark. ஓ, உலகமே இருண்டு போனது என்று சொல்லுவோம். உலகமே இருண்டு போச்சு, உலகமே இருண்டு போச்சு. So and so died. ஓ, ஒருவர் மரித்து போனார். இதோட உலகமே இருண்டு போச்சு. அதனால உலகமே இருண்டு போச்சு. It is only a literary statement. அது ஏதோ ஒரு வழக்கச் சொல்லாக அவர்கள் யோசித்தார். But very easily, ஆனாலும் மிக சுலபமாக, we understand one thing. எளிதாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, number one, முதலாவது, all agreed that there was a darkness. எல்லாருமே ஒற்றுக்கொள்ளுகிறார்கள் அங்கே அந்தகாரம் இருந்தது. Somebody said it's a miracle. இலக்கிய மொழியாய் வழக்க சொல்லாக இருக்கலாம். ஆனாலும் அந்த சம்பவத்தை ஒருவரும் மறுக்கவில்லை. But this literary figure, we can't imagine that all three evangelists have put in the same word. ஆனாலும் அந்த மூன்று சுவிசேஷகர்களும் இதை ஒரு இலக்கிய வழக்க சொல்லாக போட்டு பௌர்ணமி இருந்தது. So it can't be a solar eclipse. அப்படியானால் அங்கே சூரிய கிரகம் வருவதற்கான வாய்ப்பில்லை. Then what could it be? அப்பொழுதானால் என்னதான் நடந்திருக்கும்? What could it be? அப்பொழுதானால் அது என்ன? Suddenly, திடீரென, the sun became dark. சூரியன் அந்தகாரப்பட்டது. And one of the evangelists says sun darkened. ஒரு சுவிசேஷகர் சூரியன் இருளானது என்று. Sun darkened. சூரியன் இருளானது. It is not a cloud covered the sun. இது சூரியனை மேகம் மறைத்தது என்றல்ல. It is not the moon came in between sun and the earth. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே ஏதோ சந்திரன் வந்தது என்பதல்ல. Or any other planet was between sun and the earth. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே ஏதோ வேறொரு கிரகம் வந்ததாகவும் இல்லை. One of the evangelists records. ஒரு சுவிசேஷகர் இப்படியாக எழுதுகிறார். Sun darken. சூரியன் இருள் அடைந்தது. How could sun get darken all of a sudden? எப்படி திடீரென்று சூரியன் இருள் அடையும்? How could get its light back? How could get its light back? மறுபடியும் அது எப்படி திரும்ப அதே நிலைக்கு திரும்ப? It's a very scientific question. ஒரு சாதாரண ஒரு அறிவியல் ரீதியான கேள்வி. This morning it was really thrilling me. The kaale velil idu enne migavum paravasapaduthiyathu. If it is not a literary statement, oru velu oru ilakkiya valakku solla irukkaal, it is not a solar eclipse, adu oru surya grahanama irukkaavittal, no cloud came in between, naduvile endha megham vandirukkaavittal, no planet was in between, naduvile endha grahamum vandirukkaavittal, sun all of a sudden became dark, thidirena suryan andhaarapadugirathu, and sun became bright after 3 hours, 3 mani nerthu pinbaga marubadi suryan prakashikkirathu. Could it be possible? இது எப்படி தான் சாத்தியம்? It is possible only if it is a miracle. அது ஒரு அற்புதமா இருக்கிற வேளையிலே தான் அது சாத்தியமாக இருக்கும். Who can stop the sun? சூரியனை அந்த அதனுடைய இடத்திலே நிற்க சொல்லக்கூடிய In the days of Joshua, யோசுவாவின் நாட்களில், God Almighty, சர்வவல்ல தேவன், he was able to stop the sun. அவரால் சூரியனை நிற்க வைக்க முடிந்தது. In the days of Elijah, எலியாவின் நாட்களிலே, he was able to make the sun go back. சூரியனை பின்னடைய செய்ய முடிந்தது. And in the days of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே, a supernatural miracle took place. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது. The sun all of a sudden became dark. திடீரென சூரியன் அந்தகாரமாகிறது. After 3 hours, 3 மணி நேரத்திற்கு the sun became bright. சூரியன் மறுபடியும் பிரகாசித்தது. God is over all. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். God is over all. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். My Jesus. என் இயேசு. He is over all the
political system. எல்லா அரசியல் சூழமைக்கும் மேலானவர். He is above all cosmic systems. எல்லா வானகிரக முறைமைகளுக்கும் மேலானவர். The sun can become dark, the sun can become bright. சூரியன் பிரகாசிக்கும், சூரியன் இருளடையும். If I believe that miracle, அந்த அற்புதத்தை நான் நம்புவேனானால், I will have an answer for that occurrence. அந்த சம்பவத்துக்கு உண்டான பதில் எனக்கு கிடைக்கும். That is science. அது அறிவியல். That is science. அதுதான் அறிவியல். I got an answer for that occurrence. அந்த சம்பவத்துக்கு உண்டான பதிலை நான் பெற்றுக்கொள்வேன். If I don't believe that, ஒருவேளை நான் அதை நம்பாமல் போவேனா, If I don't believe that, ஒருவேளை அதை நம்பாமல் போனால், I may have so many answers which have no answer. பதிலே இல்லாத அநேக பதில்கள் அதற்கு பதில் தரக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னுடைய தேவன் என்ன வான மண்டலங்களுக்கு முறைமைகளுக்கு மேலானவராய் தட்டி நாம் கர்த்த்தரை ஆராதிப்போமா. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரி. இரண்டாவது, I see a great cosmic miracle. அங்கே ஒரு பெரிய வான மண்டலங்களில் அற்புதத்தை பார்க்கிறேன். This morning, இந்த காலை வேளையில், I was just reading through some scientific answer for this. இதற்குண்டான ஒரு சில அறிவியல் ரீதியான பதிலை நாம் பார்க்கிறோம். I never heard that before. அதை நான் இதற்கு முன்பாக கேள்விப்பட்டதில்லை. This is the earliest record of that occurrence. இது இந்த சம்பவத்தின் முதல் முதலாக செய்யப்பட்ட ஒரு பதிவு என்று சொல்லலாம். Those who want to have a scientific answer. இதற்குண்டான ஒரு அறிவியல் ரீதியான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். Those who are interested in apologetics. இப்படிப்பட்ட ஒரு கொள்கை விளக்கத்திலே ஆர்வமுள்ளவர்கள், you just make a note of this. இதை நீங்கள் கொள்ளலாம். There was a historian by name Thallus. Thallus என்ற பெயரில் ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்தார். Thallus. Thallus. And he has written history of the Eastern Mediterranean world. அங்கே கிழக்கத்திய மத்திய திரை உலகத்தை குறித்த ஒரு வரலாற்றை அவர் பதிவு செய்திருக்கிறார். அது ட்ரோஜான் போரில் இருந்து ஆரம்பிக்கிறது. Some of you might have studied that in your school, the Trojan horse, Trojan war, etc. இந்த ட்ரோஜான் வாரை குறித்து உங்களுடைய பாட புத்தகங்களில் ஒரு சிலர் படித்திருப்பீர்கள். From the Trojan war to his time. ட்ரோஜான் வாரிலிருந்து அவருடைய நாள் மட்டுமாய் about that history has written. அந்த வரலாற்று சம்பவத்தை குறித்து அவர் எழுதுகிறார். But his book, most of the parts of his book is lost. அவருடைய புத்தகத்தின் அநேக பகுதிகள் தொலைந்து போய்விட்டன. We don't have that book today. அந்த புத்தகம் இப்போது நம்மிடத்தில் இல்லை. But in 221, ஆனாலும் 221 ஆண்டிலே, that is about 150 years since he wrote that. அவர் எழுதி முடித்த ஒரு 150 ஆண்டுகள் கழித்திருக்கும். When that Thallus book was available, அப்பொழுது அந்த தல்லாசனுடைய புத்தகம் நமக்கு கிடைத்ததும், கிடைத்த காலத்திலே there was a historian by name Africanus என்கிற பெயரில் ஒரு வரலாற்று நிபுணர் இருந்தார். Julius Africanus என்பவர், he has written the book of Thallus. அவர் அந்த தல்லூஸ் புத்தகத்தை வாசித்திருக்கிறார். He has written the book of Thallus. அந்த தல்லூஸ் புத்தகத்தை வாசித்திருக்கிறார். It is for those who want to know something systematically, I'm to help them. I'm saying this. இது காரியங்களை முழுமையாய் படித்துக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன். So this Julius Africanus, இந்த ஜூலியஸ் ஆப்பிரிக்கனஸ் என்பவர், he makes a mention about Thallus. இந்த தல்லூஸை குறித்து ஒரு குறிப்பிடுகிறார். So he says, அவர் சொல்லுகிறார், on the whole world they pressed a most fearful darkness. இந்த முழு உலகத்திலே ஒரு மிக பயங்கரமான ஒரு இருளானது சம்பவித்தது. It is probably the then known world of Judea, not alone there. அப்பொழுது அந்த நாட்களிலே இந்த உலகத்தை குறித்து எழுதுகிறார். Not Judea alone. அங்க யூதாயா பட்டணம் குறித்து மாத்திரம் அவர் குறிப்பிடவில்லை. When the sun darkened, சூரியன் இருள் அடைந்த போது, it should be the whole world. முற்றிலுமா அது உலகம் முழுவதையும் பாதித்திருக்கும். It is the half of the world. உலகத்தினுடைய பாதி பரப்பே அது பாதித்திருக்கும். On the whole world, முழு உலகமும், they pressed a most fearful darkness. ஒரு மிக பயங்கரமான இருளானது வந்தது. And the rocks were rent by an earthquake. அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி நிமித்தமாய் அங்கே கற்கள் உதிர்ந்து போனது. பாறைகள் பிளந்தன. பாறைகள் பிளந்தன. And many places in Judea and other districts
were thrown down. அநேக யூதேயா மற்றும் அந்த மாகாணங்களில் இருக்க அநேக பகுதிகள் அங்கே சுக்குநூறாக போயின. The darkness Thallus in the third book of the history calls as appears to me without reason an eclipse of the sun. தல்லூஸ் எழுதின இந்த மூன்றாவது வரலாற்று புத்தகத்தில் இந்த இருளை குறித்து காரணமின்றி வந்த ஒரு இருள், இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு இருள் என்று எழுதியிருக்கிறார். So Thallus has written, தல்லூஸ் இதை எழுதியிருக்கிறார். There was a darkness all over the world. முழு உலகையும் ஒரு இருள் தாக்கியது. There was a heavy earthquake. பயங்கரமான நில அதிர்ச்சி உண்டானது. Thallus was not a Christian. தல்லூஸ் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. Thallus was not a Christian. தல்லூஸ் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. Julius Africanus was not a Christian. Julius Africanus ஒரு கிறிஸ்தவர் அல்ல. They are making this record. அவர்கள் இதனை பதிவு செய்கிறார்கள். Many of the towns or villages of Judea were affected. அநேக யூதேயா பட்டணங்களும் கிராமங்களும் பாதிக்கப்பட்டன என்று எழுதுகிறார். And மட்டுமல்ல, there is no reason could be given for the sun hidden, eclipse when sun covered. அங்கே இந்த சூரியன் மறைந்து போனதற்கு எந்த விதமான காரணத்தையும் காரியத்தையும் கண்டுபிடிக்க, மறைந்து போல மறைக்கப்பட்டது, சூரியன் மறைக்கப்பட்டதற்கு எந்த காரணமும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். It is a miracle. அது ஒரு அற்புதம். Today we have come for prayer. இன்றைக்கு நாம் ஜெபத்திற்கு வந்திருக்கிறோம். I never thought that I should give a message. நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. But I love to tell you. ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Our Jesus. நம்முடைய இயேசு. He has got power over all cosmic systems. எல்லா வான மண்டலங்களில் இருக்க சக்திகளின் மேல் அவர் அதிகாரம் கொண்டுள்ளார். He has got power over sun, moon and stars. சூரிய சந்திர நட்சத்திரங்களின் மேல் அவர் அதிகாரம் கொண்டுள்ளார். He is the creator of them. அவர்தான் அதை சிருஷ்டித்தவர். Created by him. அவைகள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. They were created for him. அவருக்காக அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. It's not a figurative speech. The sun darkened. சூரியன் இருளானது என்பது இலக்கிய வழக்கு சொல்லாய் வரவில்லை. You can expect a miracle. நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். You can expect a miracle. நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். My dear brother, my dear sister. எனர்மையான சகோதரனே, சகோதரியே. The darkness can be dispelled. அந்த இருளானது எடுத்து போடும். Your darkness can be dispelled. உங்களுடைய இருள் எடுத்து போடப்படும். The darkness can be dispelled. உங்களுடைய இருள் எடுத்து போடப்படுமானால். Your darkness can be dispelled. உங்களுடைய இருள் எடுத்து போடப்படும். His light will come. ஒரு வெளிச்சம் வரும். His light will come. அவருடைய வெளிச்சம் வரும். My dear brother, my dear sister. எனர்மையான சகோதரனே, சகோதரியே. Very quickly. மிக வேகமாய். Let me go to the third miracle. மூன்றாவது அற்புதத்துக்கு நேரே நான் கடந்து போகிறேன். Let me go very fast to the third miracle. மிக வேகமாய் மூன்றாவது அற்புதத்துக்கு நேரே கடந்து போகிறேன். My dear brother, my dear sister. எனர்மையான சகோதரனே, சகோதரியே. That we read below. அதை நான் கீழே வாசிக்கிறோம். In verse 50. பதினைந்தாம் வசனத்திலே. And when verse 55 says. 50வது வசனத்திலே. When Jesus had cried again with a loud voice, yielded up his ghost. இயேசு மறுபடி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். And behold, the veil of the temple was rent in twain from the top to the bottom. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. This is the third miracle. இது மூன்றாவது அற்புதம். The first miracle. முதலாவது அற்புதம். The political system. அங்கே அரசியல் சூழ்நிலை. The second miracle. இரண்டாவது அற்புதம். The cosmic system. வான மண்டலங்களின் சூழ்நிலை. The third miracle. மூன்றாவது அற்புதம். It is afternoon 3 o'clock. மதியானம் 3 மணிக்கு. They are rushing through the completion of the feast. அங்கே அந்த பண்டிகையினுடைய நிறைவுக்கு நேரே போய் கொண்டிருக்கிறார். That's the time of the evening sacrifice. அதுதான் அந்தி பலிக்குண்டான நேரம். The last our lamb is to be sacrificed. கடைசி ஆட்டுக்குட்டி அவர்கள் பலியிட வேண்டும். Then the feast of the unleavened will start. இப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகையானது துவங்கும். So before 6 o'clock. 6 மணிக்கு முன்பாக. They will clean the whole place. அந்த இடம் முழுவதையும் அவர்கள் சுத்தம் செய்ய வேண்டும். They have only 3 hours to get ready for the feast of the unleavened. அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு ஆயத்தமாக 3 மணி நேரம் தான் உண்டு. The lamb of the high priest. இப்பொழுது பிரதான ஆசாரியனுடைய ஆட்டுக்குட்டி. It is brought to the altar. இப்பொழுது அது பலிபீட கொண்டு வரப்படுகிறது. They are raising the knife. இப்பொழுது அந்த கத்தி அவர்கள் உயர தூக்குகிறார்கள். They are just cutting that lamb. அந்த ஆட்டை அப்படியே வெட்டுகிறார்கள். There was darkness. அங்கே இருள். There was darkness. அங்கேயோ இருள். Something irrational. புரிந்து கொள்ள முடியாத ஒன்று நடக்கிறது. Why this darkness came? ஏன் இந்த இருள் உள்ளதென்று அவரால் கிரகிக்க முடியவில்லை. The sun was eclipsed. இப்பொழுது சூரியன் மறைந்திருக்கிறது. There was another historical record. இன்னொரு வரலாற்று பதிவு இருக்கிறது.
You can see stars in the daytime also. நீங்கள் பகல் வேளையிலேயும் நீங்கள் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். If you go to an astronomical center, ஒருவேளை ஒரு வானமண்டலங்களின் ஆராய்ச்சி இடத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்றால், they will show the stars through a telescope. அங்கே அவர்கள் ஒரு டெலிஸ்கோப் மூலமாக நட்சத்திரத்தை பார்க்க சொல்வார்கள். If the sun is darkened, ஒருவேளை சூரியன் இருளடையுமானால், it is darkened to an extent, எந்த அளவுக்கு அது இருளா இருக்குமானால், then we can see the stars. அப்பொழுது நம்மால் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். There was a historical record. அது ஒரு வரலாற்று பதிவு. They could see stars at that time. அந்த வேளையிலே அவர்களால் நட்சத்திரத்தை பார்க்க முடிந்ததா? My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி. So everybody got confused. எல்லாருக்குமே இப்பொழுது மிகப்பெரிய குழப்பம். 3 o'clock. 3 மணிக்கு the last lamb is killed. கடைசி ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும். Earthquake. பூமி அதிர்ச்சி. Earthquake. பூமி அதிர்ச்சி. Suddenly. திடீரென. The temple veil. தேவாலயத்தின் திரைச்சீலை. From the top to the bottom. மேலிருந்து கீழ். It's torn twine. அப்படியே இரண்டாக அது பிரிகிறது. I thought for a minute. ஒரு நிமிடம் நான் யோசித்தேன். The high priest lifted up his eyes. நான் ஆசன் அப்படியே கண்கள் உயர்த்தி பார்த்திருந்தேன். The other priests. மற்ற ஆசாரியர்களும். The Levi. அந்த லேவியர்கள். Those are at the altar. அங்கே பலிபீடத்தண்டை கருத்து. Those are in the holy place. அங்கே பரிசுத்த இடத்தில் இருந்தவர்கள். They are looking there. எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். Suddenly it has happened. It has never happened. It was a very thick one. It is the veil between the holy place and the most holy place. They thought it was a very bad woman. அது ஏதோ ஒரு கெட்ட சகுனம் என்று நினைத்து விட்டார்கள். That veil cannot be torn like that. இந்த திரைச்சீலை இப்படி கிழியவே கிழியாதே. You can tear it from bottom. ஒருவேளை கீழிருந்ததை நாம் கிழிக்கலாம். And many people interpreted later. அநேகர் அது இப்படியாக அவர்களது அர்த்தம் சொன்னார்கள். If a human hand can tear it, ஒருவேளை மனித கைகள் அதை கிழிக்குமானால், it will tear from bottom to the top. அதை கீழிருந்து மேல்தான் கிழிக்கும். It is torn from the top to the bottom. ஆனாலும் மேலிருந்து கீழாக கிழிந்தது. Hallelujah. Hallelujah. A hand from above did it. மேலிருந்து ஒரு கரம் அதை கிழித்தது. A hand from above has torn it. மேலிருந்து வந்த ஒரு கரம் அதை கிழித்தது. The veil that was between God and man was torn. தேவனுக்கு மனிதனுக்கு இடையே இருந்த இடைவெளியானது இப்பொழுது மறைக்கப்பட்டது. When Jesus gave up his ghost. இயேசு தன்னுடைய ஆவியை கொடுத்த அந்த வேளையிலே supernaturally something happened. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்தது. The veil that was stopping man to go to God. மனிதன் தேவனை அடைய முடியாத ஒரு திரைச்சீலை, that was torn. அது கிழிந்தது. A new way was formed. ஒரு புதிய வழி உண்டானது. The miracle in the political system. அரசியல் சூழலின் ஒரு அற்புதம். A miracle in the cosmic system. வான்வெளியிலே ஒரு அற்புதம். Number 3. மூன்றாவது. A miracle in the religious system. மத முறைமையிலே ஒரு அற்புதம். A miracle in the religious system. மத சிஸ்டத்திலே ஒரு அற்புதம். All the laws that was forbidding people to go to God. தேவனண்டை போகும்படி அவர்களை தடுத்த எல்லா நியாய பிரமாணங்களும் எல்லாமே தகர்த்தறியப்பட்டன. இந்த ஒரு அடையாளத்தின் மூலமாக புதியதும் பரிசுத்தமான ஒரு வழியானது அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டது. சரியாக எந்த கண எந்த நேரத்தில் அது நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்படியாக கற்பனை செய்கிறேன். Just two scenes. ரெண்டு காட்சிகள். I am from the field of dramatics. ஒருவேளை ஒரு ஒரு இலக்கிய ஒரு நாடக நாடக பாணியிலிருந்து நாடக உலகத்திலிருந்து வந்தவன். ஒரு நாடக துறையிலிருந்து நான் வந்தவன். I see like this. நான் அதை இப்படியாக பார்க்கிறேன். Jesus hanging on the cross. இயேசு ஒரு காட்சி. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். He died. அவர் மரிக்கிறார். And the Roman soldier, ரோம போர் வீரர்கள், he just pierces the spear, அப்படியே ஈட்டி எடுத்து குத்துகிறார்கள். His side was riven, ஒரு விலாவிலே ஒரு குத்தப்படுகிறது. When the man was tearing the side of Jesus, when a man was tearing the side of Jesus, இயேசுனுடைய ஒரு பக்கத்தை ஒரு மனுஷன் குத்துகிற வேளையிலே, கிழிக்கிற வேளையிலே மனிதன் இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவை கிழிக்கிற அதே நேரத்தில் கர்த்தர் திரைச்சீலை கிழிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That we can find redemption. நமக்கு ஒரு அதுல ஒரு பதில் உண்டு. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரியே.
The whole religious system was shattered. God performs a miracle there. God performs a miracle there. My dear brother, my dear sister, I can go on and on and on. Today expect a miracle. I'm just showing you the miracles what Jesus can do. There was a miracle in the cosmic system. There was a miracle in the political system. There was a miracle in the religious system. My dear brother, my dear sister, when we read in the same verse, in the same verse, verse 51, and behold, the veil of the temple was rent in twain from the top to the bottom, and the earth did quake. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. There was a miracle. அங்கே ஒரு அற்புதம். In the earth. பூமியிலே ஒரு அற்புதம். Not only in the cosmic system. இதோ வான மண்டலத்திலே மாத்திரமல்ல. It belongs to the cosmic system. பூமியும் அந்த வான மண்டலங்களை சார்ந்ததுதான். But in a very specific way. ஆனால் மிக குறிப்பான ஒரு வழியிலே. In a geo system. ஒருவேளை பூகோள ரீதியிலே. There was a miracle. அங்கே ஒரு அற்புதம். The earth was able to shake. இப்பொழுது அந்த பூமி அதிர்கிறது. Suddenly it has happened. திடீரென்று அது நடக்கிறது. Even in those days. அந்த அவர்கள் அவருக்கு ஆதிக்கம் அவருக்கு அதிகாரம் இந்த பூமியை தேவனால் அதிரச் செய்ய முடியும். He can make this earth shake. இந்த பூமியை அவரால் அதிரச் செய்ய முடியும். It is rotating in a particular speed. ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இந்த பூமியானது சுழன்று கொண்டிருக்கிறது. Because of the strata, அதனுடைய அந்த தளத்து நிமித்தமாய் there can be a friction. ஒரு வேளை கொஞ்சம் இப்படி எப்படி ஒரு ஆட்டம் இருக்கலாம். The earth can shake. இந்த பூமி அதிரலாம். When the earth shakes, பூமி அதிரும் பொழுது, many buildings will collapse. Many buildings will collapse. அநேக கட்டிடங்கள் தரைமட்டமாகும். Many villages will disappear. அநேக கிராமங்கள் மாயமாய் போகும். The earth will swallow its mouth and the earth will open its mouth and swallow places. பூமி ஆனது தன்னுடைய வாயை திறந்து ஜனங்களை அப்படியே விழுங்கிக் கொள்ளும். Many a time it happens. அநேக வேளைகளில் இது நடக்கிறது. My dear brother, my dear sister. இனிமையான சகோதரி சகோதரியே. When it happens under the sea. ஒருவேளை the waters. ஒருவேளை கடல் தண்ணீருக்கு கீழே இது நடக்குமானால். When this water is shaken. இப்பொழுது தண்ணீர் அப்படியே கடலானது அப்படியே அதிரும் பொழுது. We get tsunami. நமக்கு சுனாமி வருகிறது. We get tsunami. சுனாமி உண்டாகிறது. High waves are created. ஆடி பேரலைகள் உண்டாகிறது. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரியே. He has got control over our nature. நம்முடைய இயற்கை மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. He has got control over rain. மழையின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. He has got control over earthquakes. பூமி அதிர்ச்சிகள் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. He has got control over tsunamis. சுனாமியின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்றேன். When Jesus is dying on the cross. இயேசு சிலுவையில் மரித்துக் கொண்டிருக்கும் பொழுது. God wants to reveal to this world. God wants to reveal to this world. தேவன் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். The earth is not in the control of scientists. ஏதோ அறிவியல் நிபுணர்களுடைய கையிலே இந்த பூமியானது இல்லை. The earth is not under the control of rich people. ஏதோ ஐஸ்வர்யவான்களுடைய கையிலே இந்த பூமி இல்லை. The earth is not under the control of politicians. அரசியல்வாதிகளுடைய கையிலே இந்த பூமியா இல்லை. It just allows a shake. ஒரு சின்ன அதிர்வை அவர் அனுமதிக்கிறார். Nobody can stand against it. யாரும் அதற்கு முன்பே நிற்க முடியாது. No
Nobody can stand against. யாரும் அதற்கு எதிராக நிற்க முடியாது. No science can stand against. எந்த அறிவியலும் அதற்கு முன்பாக நிற்க முடியாது. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி. When we say Jesus died. இயேசு மரித்தார் என்று நாம் சொல்லும் பொழுது. We say Jesus was crucified. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் சொல்லும் பொழுது. We see the hammers of an ordinary soldiers drew the nails in the hands of Jesus. ஒரு சாதாரண போர் வீரன் இயேசுனுடைய விலாமிலே ஈட்டி எடுத்து குத்துகிறான் என்று சொல்லும் பொழுது. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி. God wanted to show. God wanted to show. தேவனது வெளிப்படுத்த விரும்பினார். The political system is under his control. அரசியல் சூழல் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. And the religious system is under his control. மத முறைமைகளும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. The whole cosmic system is under his control. எல்லா வான்வெளிகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. The geo system is under his control. இந்த பூமத்திய பூகோள காரியங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. This morning. இந்த காலை வேளையில். The whole world is meditating on the death of Jesus. முழு மரணத்தை தியானிக்கிற நேரத்திலே உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிறது. மரித்தார் என்பது தேவனுடைய அளவிட முடியாத சர்வ வல்லமையினுடைய வெளிப்பாடு. கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிப்போமா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. My God revealed that he is all powerful. தேவன் அவர்தான் சர்வ வல்லவர் என்று அப்பொழுது நிரூபித்தார். My dear brother, my dear sister. அருமையான சகோதரி சகோதரி. The earth shook. பூமி அதிர்ந்தது. The earth shook. பூமி அதிர்ந்தது. And number 5. ஐந்தாவது. I'm lost with the numbers. ஒருவேளை எண்ணிக்கை தவறு விட்டு விட்டேன். The political system. அரசியல் சூழமைவு. Then we saw the cosmic system. வான்வெளி சூழமைவு. Then the religious system. மத சூழமைவு. Then we saw this geo system. அது மட்டுமல்ல பூகோள சூழமைவு. Number 5. ஐந்தாவது. It is very powerful. மிக வல்லமையான ஒன்று. Jesus is dying on the cross. இப்பொழுது இயேசு சிலுவையிலே மரித்து கொண்டு வருகிறார். Maybe it's because of the effect of the earthquake. ஒருவேளை அந்த பூமி அதிர்ச்சியினுடைய தாக்கமா என்று தெரியவில்லை. Or it can be independent. ஒருவேளை அதற்கு அதை சாராத காரியமாகவும் இருக்கலாம். What happened? என்ன நடக்கிறது? What happened? என்ன நடக்கிறது? The rocks are torn into twain. கன்மலைகள் இரண்டாக பிளந்துகிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The rocks are torn into twain. கன்மலைகள் இரண்டாக பிளந்தது. That's why here we read. அகேன் அதே தான் இங்கே வாசிக்கிறோம். And the rocks rent. கன்மலைகளும் பிளந்தது என்று வாசிக்கிறோம். Even today. இன்றைக்கும். There are rent rocks available in Judea. இன்றைக்கும் யூதேயாவில் இப்படி இரண்டாக பிளந்த கன்மலைகள் இருக்கின்றன. And they say you can't see it anywhere else. வேற எங்கேயும் அப்படிப்பட்ட காட்சியை பார்க்க முடியாது. It is just broken into two. ஒரு பெரிய கன்மலை இரண்டாக பிளங்கிறது. A big rock. பெரிய பாறை. Just went into two. அப்படி இரண்டாக பிளங்கிறது. What is this? அது என்ன? His power over organic system. அவருடைய வல்லமை பூமிக்குரிய காரியங்களின் மேல் உள்ளது. Upon the things of the earth. பூமத்தியத்தின் காரியங்கள். It is not only this geo system. இங்கே பூகோள ரீதியான காரியங்கள் மட்டுமல்ல. Every object in this system. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு பொருள் ஆனாலும் சரி. You can break a rock. ஒரு கல்லை உடைக்க முடியும். You can powder a rock. ஒரு கல்லை சுக்கு நூறாக்க முடியும். And every object is made of atoms. அணுவினால் உண்டான எல்லா பொருட்களும். Even the rock was made of atoms. அணுவினால் தான் ஒரு ஒரு கல்லும் உண்டாகிறது. So that rock can be broken. அந்த கல்லும் உடைக்க முடியும். And even an atom can be broken. ஒரு அணு கூட துகள் துகளாய் உடைக்க முடியும். And atom is made of many nuclear objects. அந்த அணுவானது அநேக நியூக்ளி பொருட்களால் உண்டாக்கப்பட்டது. Electron, proton, neutron. இப்படி electron, proton, neutron என்ற பொருட்கள். That can also be broken. அவைகளும் சுக்குநூறாக சிதறலாம். And that is made of many particles. அவைகளும் அநேக துகள்களால் உண்டானது. Even those particles can be broken. அந்த துகள்களும் உடைக்க முடியும். Whatever you break enna udaindalum seri you can see a power adile oru vallamai paarkka mudiyum you can see the power ange oru vallamai paarkka mudiyum tremendous power oru periya oru vallamai of every organic system bhoomiyil irukkira ovvoru porutkalin mel who has kept that power in those dwarfs and the quarks
அந்த குவாட் அந்த அந்த பாட் துகிலுக்குள்ள யார் வல்லமையை வச்சதையா துகிலுக்குள்ளே வல்லமை வைத்தது யார் many times we think that God has made man out of clay அநேக முறை நாம் நினைப்பதுண்டு மனிதனை தேவன் களிமண்ணால் உண்டாக்கினார் that's what we do it in the Sunday school அவை அதை தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை பள்ளியிலே சொல்லி தருகிறோம் man is not made out of clay ஆனாலும் களிமண்ணால் மனிதன் உண்டாக்கப்படவில்லை man is not made out of sand மனிதன் மண்ணினால் உண்டாக்கப்படவில்லை the bible says வேதம் சொல்கிறது man is made out of dust மனிதன் தூசியினால் உண்டாக்கப்பட்டான் man is made out of dust மனிதன் தூசியினால் உண்டாக்கப்பட்டான் and the literal meaning அதனுடைய எழுத்தின்படியான பொருள் man is made out of particles மனிதன் துகள்களினால் உண்டாக்கப்பட்டான் man is made out of particles துகள்களினால் உண்டாக்கப்பட்டான் today everybody says இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள் break this particle இந்த துகளை உடைக்க வேண்டுமானால் smaller than a proton ஒரு புரோட்டானை காட்டிலும் சின்ன நுண்ணிய பொருள் when that is broken அதையும் உடைப்போமானால் what a great power in it அதிலே என்ன ஒரு வல்லமை உண்டாகும் who kept the power அந்த வல்லமை உள்ளே வைத்தது யார் there is power in an organ ஒரு பொருளுக்குள்ளே வல்லமை உண்டு there is power in this bottle இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு வல்லமை I hit somebody with this I hit someone with this அதை வைத்துக் கொண்டு நான் ஒருவரை அடிக்கலாம் it can hurt him அது அவரை காயப்படுத்தும் this bottle இந்த பாட்டில் is made of atoms இந்த பாட்டிலுக்குள்ளே அணுக்கள் இருக்கிறது when I break this atom இந்த அணுக்களை நான் உடைப்பேனானால் it has a great power அதிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும் it can destroy Hiroshima அது ஹிரோஷிமாவையே அழிக்கும் and these atoms இந்த அணுக்கள் has got nuclear particles அதுக்குள்ளே மிக நுண்ணிய பொருட்கள் உண்டு and I can break that அதை நான் உடைப்பேனானால் and in that proton அந்த புரோட்டானிலே there are particles இன்னும் நுண்ணிய துகள்கள் உண்டு it got tremendous power அந்த துகள்களுக்குள்ளே பெரிய வல்லமை உண்டு go on and on இப்படியே விவரித்துக் கொண்டே போகலாம் a question comes ஒரு கேள்வி பிறக்கிறது who has kept that power in that particle அந்த துகள்களுக்குள்ளே ஒரு வல்லமை வைத்தது யார் such a great power in a particle ஒரு சின்ன துகளுக்குள்ளே வல்லமை புதைத்து வைத்தது யார் my dear brother my dear sister என் அருமையான சகோதரனே சகோதரி visibly the lord showed வெளித்தின் பிரகாரமாய் தேவன் அதை காண்பித்தார் without any human mechanism எந்த ஒரு மனித செயல்முறை இல்லாமல் rocks can be entwined ஒரு கல் ஒரு பெரிய கற்பாறை இரண்டாக atom can be broken ஆனால் ஒரு அணு உடைக்க முடியுமானால் atom can be broken அணு உடைய முடியுமானால் nuclear can be broken துகள்கள் உடைக்க முடியுமானால் particles can be broken துகள்கள் உடைய முடியும் my dear brother my dear sister அருமையான சகோதரி சகோதரி over all power எல்லா வல்லமைகளுக்கும் மேலான ஒரு வல்லமை over all power எல்லா அதிகாரத்திற்கும் மேலான ஒரு அதிகாரம் it's not just jesus died அது ஏதோ இயேசு மரித்தார் என்பதல்ல greatest power in the death of jesus christ இயேசுனுடைய மரணத்திலே எல்லா வல்லமைகளுக்கும் மேலான ஒரு political system ஒருவேளை அரசியல் சூழ்நிலையில் இருக்கலாம் miracle in the religious system ஒரு மத முறைமையிலே ஒரு அற்புதம் miracle in the cosmic system வான் வெளியிலே ஒரு அற்புதம் miracle in the geological system பூகோளத்திலே ஒரு அற்புதம் miracles in the organic system பூமியிலே வளரக்கூடிய பொருட்களிலே ஒரு அற்புதம் glory power ஓ வல்லமை what a tremendous day that day was ஓ என்ன ஒரு பெரிய வல்லமை அன்றைக்கு that afternoon 3 o'clock அந்த மதியான 3 மணி cosmic system வான்வெளிகள் geological system பூமத்திய முறைகள் organic system பொருட்கள் religious system மத முறைகள் everything was shaken எல்லாமே தகர்ந்தன can any irrational say it was an ordinary death எந்த ஒரு அஞ்ஞானி சொல்ல முடியுமா இது ஒரு சாதாரண மரணம் என்று in the death அவருடைய மரணத்தில் I don't see the weakness of God அங்கே தேவனுடைய பலவீனத்தை நான் பார்க்கிறேன் death is powerful மரணம் வலியது in the book of songs of solomon உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் death is powerful மரணம் வலியது man cannot stand against death மனிதன் மரணத்துக்கு முன்பாக நிற்க முடியாது in the death of jesus christ இயேசுவின் கிறிஸ்துவின் மரணத்திலே god's power was revealed தேவ வல்லமை வெளியானது god's power was revealed தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது and verse 52 52ஆம் வசனத்தில் verse 52 52ஆம் வசனம் my dear brother my dear sister எனர்மே சகோதரனே சகோதரியே a great miracle ஒரு மிகப்பெரிய அற்புதம் maybe because of the result of the earthquake ஒருவேளை பூமி அதிர்ச்சி நிமித்தமாய் கூட இருக்கலாம் or it can be independent ஒருவேளை அது சாராத காரியமாகவும் இருக்கலாம் grace were opened
கல்லறைகள் திறந்தது. Graves were opened. கல்லறைகளும் திறந்தது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In the Old Testament. பழைய ஏற்பாட்டில் the expression graves are opened. கல்லறைகள் திறந்தது என்கிற அந்த சொல் it speaks about a new hope where there is no hope. நம்பிக்கை இல்லா சூழ்நிலையிலே நம்பிக்கை உண்டாவதை வெளிப்படுத்துகிறது. There is no hope. நம்பிக்கையே இல்லை. A hope is coming. ஒரு நம்பிக்கை உதிக்கிறது. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி. It's not in a religious system. அது ஒரு மத முறைமையிலே அல்ல. It's not just in a it is in a organic system. அது ஏதோ பூமியில இருக்கிற பொருட்களிலே அல்ல. It is not in a cosmic system. அது வான்வெளியிலே அல்ல. It is a question of faith. அது விசுவாசத்தை சார்ந்த காரியம். We can't open the graves. கல்லறைகள் திறந்தது. We can't open the graves. நம்மால் கல்லறைகளை திறக்க முடியாது. We can't open the graves. கல்லறைகளை நாம் திறக்க கூடாது. We should not open the graves. கல்லறைகள் திறக்கப்பட கூடாது. All of a sudden, திடீரென்று some graves are opened. சில கல்லறைகள் திறக்கிறது. Oh grave, where is thy victory? ஓ மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயமே? பாதாளமே உன் ஜெயமே? Oh grave, where is thy victory? பாதாளமே உன் ஜெயமே? Oh grave, where is thy victory? பாதாளமே உன் ஜெயமே? They thought that was the end. அவர்கள் அது முடிவு என்று நினைத்தார்கள். He was buried. அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார். All hopes are lost. எல்லா நம்பிக்கையும் தகர்ந்து போனது. There is a great miracle power. ஒரு பெரிய அற்புத வல்லமை. Something that is hope against hope. நம்பிக்கைக்கு விரோதமான ஒரு நம்பிக்கை. Hope against hope. நம்பிக்கைக்கு விரோதமான நம்பிக்கை. In the life of Abraham. ஆபிரகாமருடைய வாழ்க்கையிலே. All hopes are lost. எல்லா நம்பிக்கையும் அவளுக்கு womanhood stopped. இப்போ ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போனது. Not only she is a barren. இப்பொழுதும் அவர் மலடு. Not only she is a barren. அவள் மலட்டு பெண் மாத்திரமல்ல. She lost her womanhood. தன்னுடைய ஸ்திரீகளின் வழிபாட்டை இழந்து விட்டாள். The Lord performed a miracle. கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். Hope against hope. நம்பிக்கைக்கு விரோதமான நம்பிக்கை. Hope against hope. நம்பிக்கை தாண்டி ஒரு நம்பிக்கை. There's no reason to hope. நம்பிக்கை நம்பக்கூடிய ஒரு ஒரு காரணமே இல்லை. He died. மரித்தார். Buried. அடக்கம் பண்ணப்பட்டார். The tombstone was kept. இப்பொழுது கல்லறைகள் மூடப்பட்டது. Nobody can open the tombstone. இப்பொழுது அந்த கல்லறை கதவுகளை யாராலும் திறக்க முடியாது. There is no reason why you could believe this miracle. இந்த அற்புதத்தை நம்புவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. My dear brother, my dear sister. அருமையான சகோதரி சகோதரி. Many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. When I was preaching in one evening in ACA. ACA-விலே சபையிலே ஒரு மாலையிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது. This came as a prophecy. இது ஒரு தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டது. Your file is closed. உங்களுடைய ஃபைல் ஆனது மூடப்பட்டிருக்கிறது. It is dead and buried. இப்பொழுது அது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. There is no hope. இனி நம்பிக்கையே இல்லை. There is no hope. இனி நம்பிக்கை என்பதில்லை. But the Lord will open up the graves. ஆனாலும் கர்த்தர் கல்லறைகளை திறப்பார். The Lord will open up the graves. கர்த்தர் அந்த கல்லறைகளை திறப்பார். The closed file shall be opened. அந்த மூடப்பட்ட ஃபைல் மறுபடியும் திறக்கப்படும். There shall be a new hope. ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். When I was just prophesying. இதை நான் எப்படி தீர்க்கதரிசனமாய் சொல்லிக் கொண்டிருந்தேன். Somebody at the back shouted hallelujah. பின்வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒருவர் அல்லேலூயா என்று சத்தமிட்டார். I don't know why he was shouting. ஏன் அவர் சத்தம் போட்டான்னு தெரியவில்லை. At that time I knew that he was a government officer. அப்படி எனக்கு தெரியும் ஒரு அரசாங்க அதிகாரி என்று. He was an additional assistant director. அவர் ஒரு துணை இயக்குனராக இருந்தார். The very same Monday. அந்த திங்கட்கிழமை this miracle took place. இந்த அற்புதம் நடந்தது. Some of the believers who knew this incident they are here. அதை அறிந்த ஒரு சில விசுவாசிகள் இங்கே உண்டு. The then chief minister appozhudhu indha mudalamaichar she closed that file and the file avar moodi vittargal rejected his request avarude vinnappathai niragarithirundargal send it back adai marubadi manuppi vittargal in that Monday and the thingal when the chief minister came and the mudalamaichar vandhudane she asked for that file அவர்கள் அந்த ஃபைலை மறுபடியும் கேட்டு she opened up that file அந்த ஃபைலை திறந்து
That request was granted. And the vinnappam yerkapattathu. Clap your hands and worship the Lord. That officer told me. And the adhikari sonnar. It has never happened before. Idharku munbu appadi nadandhade illai. And she has rejected a file. Avargal oru file-ai niragarippargal endra. She is rejected forever. Adu endraikkume niragarippattathu. My dear brother, my dear sister. Enarumiyana sagodhari sagodhariye. The Lord could perform a miracle. கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த கூடுமானால். A miracle. In your metaphysical system. ஒருவேளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்திலே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தில். God can perform a miracle. தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். In a supernatural way. இயற்கைக்கு மீறின ஒரு காரியத்தில். When you think that everything is closed. எல்லாமே முடிந்ததின் நிலை இருக்கும் பொழுது. The Lord can open up a way. கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்க முடியும். The graves are opened. கல்லறைகள் திறக்கப்படுகிறது. The graves are opened. கல்லறைகள் திறக்கிறது. So we saw a miracle in the political system. அரசியல் சூழலிலே ஒரு அற்புதத்தை பார்த்தோம். We saw a miracle in the cosmic system. வான்வெளியிலே ஒரு அற்புதத்தை பார்த்தோம். We saw a miracle in the geo system. அங்கே பூகோள ரீதியிலே ஒரு அற்புதத்தை பார்த்தோம். A system in the faith life. விசுவாசம் against hope. விசுவாச வாழ்க்கை நம்பிக்கைக்கு மீறின ஒரு நம்பிக்கை. In a spiritual life. இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே. A miracle took place. ஒரு அற்புதம் நிகழ்கிறது. Now the seventh miracle. ஏழாவது அற்புதம். The seventh miracle. ஏழாவது அற்புதம். We read in the same verse. அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். And the graves opened. Graves were opened. கல்லறைகளும் திறந்தது. And many bodies of the saints which slept arose. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. And came out of the grave after his resurrection and went into the holy city and appeared unto many. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். I am going to tell you something very, very important. மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே சகோதரியே. We believe miracles in the cosmic area. வான்வெளியிலே நீங்கள் ஒரு அற்புதத்தை நம்புகிறீர்கள். You believe miracle that grace opened. கல்லறை திறக்கிற ஒரு அற்புதத்தை நீங்கள் நம்புகிறீர்கள். Because there was an earthquake. அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானதால் grace opened. கல்லறைகள் திறக்கிறது. The rocks were rent. அங்கே பாறைகள் இரண்டாய் பிளக்கிறது. That you can believe. அதை உங்களால் நம்ப முடிகிறது. Because there was an earthquake. ஏனென்றால் அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது என்று. The rocks were rent. அங்கே கல் இரண்டாக உடைகிறது என்று. In the cosmic system. வான் மண்டலத்திலே. Sun became dark. பூமி சூரியன் இருள் அடைகிறது. Though I don't understand. ஒருவேளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால். There could have been an eclipse. ஒருவேளை அப்பொழுது ஒரு கிரகணம் சம்பவித்திருக்கலாம். Maybe some planet came in between sun and the earth. இல்லாவிட்டால் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே ஒரு வேறு ஏதாவது கிரகம் வந்திருக்கலாம். Something could have happened. ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். Pilate gave that writing. Pilate gave that writing. பிலாத்து அந்த எழுத்தை எழுதும்படி கொடுக்கும் பொழுது. It was just an afterthought. ஒருவேளை மறுபடியும் சிந்தித்த காரியமா இருந்திருக்கலாம். It may not be a big miracle. ஒருவேளை பெரிய அற்புதமா இருக்க வேண்டும் என்று கட்டாயம். It's a miracle. அது அற்புதம் தான். But Pilate thought. ஆனாலும் பிலாத்து அப்படி யோசித்திருக்கலாம். It was a custom to put a placard why that man is crucified. அந்த மனிதனுடைய தலைக்கு மேலே ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டால் என்று ஒரு முத்திரை போடுவது ஒரு வழக்கம். It was a label. அது வந்து ஒரு லேபிள் தான். Others could see why he was crucified. மற்றவர்கள் வந்து பார்க்கலாம் அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார். Making a big thing out of it. அதை வைத்து ஒரு அதை பெரிய காரியமா சொல்வதா? It is just a label. அது ஒரு சின்ன ஒரு லேபிள் தானே. Just an earthquake. ஒரு சாதாரண பூமி அதிர்ச்சி. Just a celestial happening. ஏதோ வான்வெளியில நடக்கிற ஒரு சம்பவம். Just graves open. ஏதோ கல்லறைகள் திறக்கிறது. Rocks rent. கல்கள் கற்பாறைகள் உடைகிறது. And that rain was rent. It may be very old. ஒருவேளை அந்த திரைச்சிலை கிழிந்தது பழைய திரைச்சிலையா இருந்திருக்கலாம். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே சகோதரியே. A miracle in the life system. வாழ்க்கை முறையிலே ஒரு அற்புதம். ஜீவனிலே ஒரு miracle. ஜீவனிலே ஒரு அற்புதம். Those who are dead rose again.
மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள். Those who are dead rose again. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். They came out of the sepulchre. அவர்கள் கல்லிலிருந்து வெளியே வந்தார்கள். They are seen by the people. ஜனங்களால் காணப்பட்டார்கள். What happened to them? அவர்களுக்கு என்ன ஆனது? I don't know. எனக்கு தெரியாது. Now I am left with two options. இப்பொழுது எனக்கு ரெண்டு தெரிந்தெடுத்தல்கள். Now I am left with two options. இப்பொழுது எனக்கு ரெண்டு தெரிந்தெடுத்தல்கள். Either ஒன்று, I should believe that Bible record. ஒன்று அந்த வேத பதிவை நான் நம்ப வேண்டும். Or I should reject that record. இல்லாவிட்டால் அந்த வேத பதிவை நான் நிராகரிக்க வேண்டும். I should believe it or I should reject. ஒன்று அதை நம்ப வேண்டும், இல்லாவிட்டால் நிராகரிக்க வேண்டும். It is a very big problem to believe whether there was a, whether the sun darkened or not. சூரியன் இருளடைந்ததா இல்லையா என்பதை நம்புவது பெரிய விஷயம் அல்ல. It's not a great, it's not a very big thing to believe whether the what can I say, the rock was rent or not. அந்த பாறைகள் இரண்டாய் பிளந்தது என்பதை நம்புவது எனக்கு பெரிய விஷயம் அல்ல. It's not a very big thing to believe whether the graves are open. கல்லறைகள் திறந்தது என்பதை நம்புவதும் எனக்கு பெரிய விஷயம் அல்ல. Now there's a question. இப்பொழுது ஒரு கேள்வி. The dead people arose. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். They came out. அவர்கள் வெளியே வந்தார்கள். They are seen by the people. அநேகரால் காணப்பட்டார்கள். They are seen by the people. மக்களால் காணப்பட்டார்கள். I left with two options. இப்போது ரெண்டே ரெண்டு தெரிந்தெடுத்தல் தான். Believe. ஒன்று நம்ப வேண்டும், இல்லாவிட்டால் நம்பாமல் போக வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நிராகரிக்க வேண்டும். நீங்கள் நம்ப வேண்டுமானால் you can believe it. நீங்கள் அதை நம்பலாம். If you don't want to believe it, இது நீங்கள் நம்ப வேண்டாம் என்று நினைத்தால் nobody on the earth can make you believe. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி நம்ப வைக்க முடியாது. I remember a conversation I had between myself and the person who was trying to lead me to Jesus Christ. I was a rationalist. நான் ஒரு பகுத்தறிவாளனாக இருக்கும் பொழுது என்னை இயேசு கிறிஸ்து வண்டே நடத்தி கொண்டது அருமையான சகோதரனோடு எனக்கு இந்த சம்பாஷணை நினைவுக்கு வருகிறது. I told him, நான் அவரிடம் சொன்னேன், a scene in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். God created everything. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். God created Adam. தேவன் ஆதாமை உருவாக்கினார். Adam called every animal, every planet by his own, by the name he gave. ஆதாம் எந்த எல்லா தாவரங்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் தன்னுடைய தான் ஒரு பெயரை சூட்டினார். The first meeting between God and Abraham. தேவனுக்கும் ஆதாமுக்கும் உண்டான முதல் சந்திப்பு. The first meeting God and Adam. ஆதாமுக்கும் தேவனுக்கும் முதல் சந்திப்பு உண்டாகிறது. Adam didn't understand God. ஆதாமால் தேவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. Adam wants to call God by one name. ஆதாம் தேவனை ஒரு பெயரோடு கூட அழைக்க விரும்புகிறான். Now God comes to Adam. தேவன் இப்பொழுது ஆதாம் அண்டைக்கு வருகிறார். And tells Adam. ஆதாமை பார்த்து சொல்லுகிறார். Adam. ஆதாமே. I will create you. நான் தான் உன்னை உண்டாக்கினேன். I will create you. நான் தான் உன்னை உண்டாக்கினேன். Now scientifically. அறிவியல் ரீதியாக. Adam is left with only two options. இப்பொழுது ஆதாமுக்கு இரண்டு தெரிந்தெடுத்தல்கள் தான். That's a scientific options. அது அறிவியல் பூர்வமான ஒரு தெரிந்தெடுத்தல். His intelligence. அவனுடைய அறிவு கூர்மை. In his intelligence. அவனுடைய அறிவு கூர்மை. Either he should receive it. ஒன்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், reject it. இல்லாவிட்டால் அதை மறுக்க வேண்டும். What is more scientific? எது அதிக அறிவியல் பூர்வமானது? What is more scientific? எது அதிக அறிவியல் பூர்வமானது? If he has to reject it, அதை அவர் மறுக்க வேண்டுமானால் he has to tell God, தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், you didn't create me. நீர் என்னை உருவாக்கவில்லை. I don't want to buy that stuff. அந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. I don't believe you created me. நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். That is to be scientific. ஒருவேளை அது அறிவியல் பூர்வமா இருக்க வேண்டுமானால் Adam has to give a number of reasons why he doesn't believe that. அதை ஏன் ஆதாம் நம்பவில்லை என்று அது சொல்லுவதற்கு ஆதாம் 1008 அறிவியல் பூர்வமான காரணங்களை சொல்ல வேண்டும். Nevertheless he cannot come to a conclusion empirically. ஆனாலும் ஏதோ ஒன்றை சொல்லி நிரூபணமாகாத ஒரு காரியத்தை அவர் சொல்லிவிட முடியாது. Only one thing. ஒரே காரியம் தான். I don't understand. ஒன்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. I believe. ஆனாலும் நான் நம்புகிறேன். I got a reason. அதற்கு ஒரு காரணம் உண்டு. This is the best option. இதுதான் நான் எனக்கு This is the right option. இதுதான் சரியான தேர்ந்தெடுப்பு. If I believe, நான் நம்புவேனானால் I become cosmos. நான் ஒரு காஸ்மாஸ்க்குள்ள வர்றேன். நான் காஸ்மாஸ்க்குள்ள வருகிறேன். What cosmos means? காஸ்மாஸ் என்கிற வார்த்தை everything has got an order.
எல்லாமே ஒரு ஒழுங்கிலே காணப்படுகிறது. நான் இருக்கிறதற்குண்டான காரணத்தை அடையாளம் காண்கிறேன். அதை சொல்லுகிற வேளையிலே நான் எப்பொழுது அதை நம்புகிறதில்லை என்று சொல்லுகிறேன். நீர் என்னை சிருஷ்டித்தீர் என்று நான் நம்ப போவதில்லை சொன்ன உடனடியாக என்ன நடக்கிறது? My faith that rejects my creation, என்னுடைய சிருஷ்டிப்பை நிராகரிக்க என்னுடைய விசுவாசம், that pushes me into chaos, என்னை ஒரு குழப்பத்தின் குட்டையிலே கொண்டு போய் விடுகிறது. The right way, it pushes me into chaos. அது என்னை ஒரு குழப்பத்தின் குட்டையிலே கொண்டு போய் விடுகிறது. I can't be cosmic. நான் ஒரு காஸ்மிக்காக இருக்க முடியாது. I can't be chaotic situation. நான் இப்பொழுது குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன். Did I come from the rock? நான் Did I come from the rock? நான் கல்லிலிருந்து வந்தேனா? Did I come from the lizard? இல்லாவிட்டால் ஒரு பல்லியிலிருந்து வந்தேனா? Did I come from a monkey? இல்லாவிட்டால் ஒரு குரங்கிலிருந்து வளர்ந்தேனா? How did I come? நான் இப்படி தான் வந்தேன். I can find so many answers. அநேக பதில்களை நான் தேடிடுறேன். And I find that no answer is an answer. ஆனாலும் எந்த ஒரு பதிலும் பதிலாக இருக்கவில்லை. My dear brother, my dear sister. எல்லாருமே சகோதரனே சகோதரி. It is a question whether you believe or you don't believe. நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா அதுதான் கேள்வி. When I believe the word of God. When I believe there is an earthquake. ஒரு பூமி அதிர்ச்சி நான் நம்பும் பொழுது. When I believe the rock was rent. இந்த பாறை இரண்டாக பிளந்ததை நான் நம்பும் பொழுது. When I believe there was a supernatural darkening of the sun. அங்கே ஒரு இயற்கை அப்பாற்பட்ட சூரியன் இருளான சூழ்நிலையை நான் நம்பும் பொழுது. When I believe that the graves are open. கல்லறைகள் திறக்கப்பட்டதை நான் நம்பும் பொழுது. I believe this word of God. இந்த தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். I believe the word of God. கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறேன். Those were dead were risen. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். They came out of the sepulchre. அவர்கள் கல்லிலிருந்து வெளியே வந்தார்கள். God was able to do that miracle. தேவனால் அந்த அற்புதத்தை செய்ய முடிந்தது. I don't have time to explain why God did that miracle. ஏன் தேவன் அந்த அற்புதத்தை செய்தார் என்பதை விளக்க எனக்கு தெரியவில்லை. Very briefly I tell you. மிக வேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். Jesus was crucified on the feast of Passover. பஸ்கா பண்டிகையிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் His resurrection அவருடைய உயிர் தெழுதல் was on the feast of the first fruits அந்த முதற் கனிகளினுடைய பண்டிகையிலே தான் அந்த உயிர் தெழுதல் வருகிறது. It was a sheaf offering. அது ஒரு கதிர்கட்டை அசைவாட்டுகிற பண்டிகை. One grain was sown. ஒரு கதிர்மணி அங்கே விதைக்கப்படுகிறது. And one sheaf is come. அங்கே ஒரு கதிர்கட்டை எடுக்கப்படுகிறது. One Jesus died. ஒரு இயேசு மரிக்கிறார். He came out with saints. அங்கே பரிசுத்தவான்களோடு கூட எழுந்து வந்தார். It was a sign. அது ஒரு அடையாளம். It was a sign. அது ஒரு அடையாளம். I believe that scientifically. அதை அறிவியல் பூர்வமாய் நான் நம்புகிறேன். I believe it rationally. அதை பகுத்தறிவாய் நான் நம்புகிறேன். When I believe that. அதை நான் நம்பும் பொழுது. I come into a cosmic system. நான் ஒரு ஒழுங்கு முறைக்குள்ளே வந்து விடுகிறேன். My faith is solid. இப்பொழுது என்னுடைய விசுவாசம் உறுதியாய் இருக்கிறது. Now I can believe in that Jesus. இப்பொழுது அந்த இயேசுவை நான் நம்பும் பொழுது. I can believe in that Jesus who died to give me life. எனக்கு ஜீவன் கொடுக்கும்படி எனக்காக மரித்த அந்த இயேசுவின் மேல் என்னை விசுவாசிக்க முடிகிறது. I believe in my future. என்னுடைய எதிர்காலத்தை நான் நம்ப முடிகிறது. Believe a life after death. மரணத்திற்கு பின்னால் ஒரு ஜீவன் மேல் என்னால் நம்பிக்கை வைக்க முடிகிறது. I believe the answer to the question what will happen to me after death. மரணத்துக்கு பின்பாக எனக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விக்குண்டான பதில். Every question. ஒவ்வொரு கேள்விக்கும். It's not a puzzle for me. இது எனக்கு ஒரு புதிராய் இருக்கவில்லை. It is happened. அது நடந்தது. It will happen. அது நடக்கும். It will happen. அது நடக்கும். I will raise from the dead. நான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுவேன். I will have new life. எனக்கு ஒரு புதிய ஜீவன் உண்டு. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரியே. It's just parenthetical. அடைப்புக்குள்ள. அடைப்புக்குள்ளாக. The Lord has been blessing our Bible study wonderfully. தேவன் நம்முடைய வேத பாடத்தை மிக ஆச்சரியமாய் ஆசீர்வதித்துக் கொண்டு மிக அழகாய் நம் முறைமையாக நாம் வேலைப்படுத்தின விசேஷத்தை வாசி படித்துக் கொண்டு வருகிறோம். அதற்குண்டான குறிப்புகளையும் நாம் கொடுத்துக் கொண்டு வருகிறோம். They got a folder. ஒரு அழகான ஒரு ஃபோல்டரில் வைத்து நாங்கள் குறிப்புகளை கொடுக்கிறோம். Somebody prophetically told me yesterday. நேற்று யாரோ ஒருவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். He said he didn't attend the Bible study.
He didn't attend the Bible study. அவரால் அந்த வேத பாடத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை. I am also not forcing anybody to attend the Bible study. யாருமே இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. It has been a tremendous blessing. ஆனாலும் அது வந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. So that brother told me. அந்த சகோதரர் சொன்னார். I heard that Bible study is very good. பைபிள் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க செய்து கொடுக்கறீங்களோ அது சூப்பரா இருக்குது. அது தீர்க்க தரிசனமா இல்லையா எனக்கு தெரியல. என்ன செய்து கொடுக்க போங்க எனக்கே தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். I close the parenthesis. நான் அந்த அடைப்பு பகுதியை மூடி விடுகிறேன். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரியே. As usual. வழக்கத்தின்படி. Now only I am starting the message. இப்பொழுதுதான் நான் செய்தி ஆரம்பிக்கிறேன். The application of these seven miracles. இந்த ஏழு அற்புதங்களுடைய அப்பியாசம். That's what we are going to pray now. ஒரு சில காரியங்கள் நான் சொல்லது மிக அறிவியல் பூர்வமாய் தலைக்கு எட்டாத காரியமாய் கூட இருந்திருக்கு. ஒருவேளை ஏதோ ஒரு கொள்கை விளக்க உரையாக கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய செய்தி தெரியுமா? கர்த்தருடைய செய்தி அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை believe a miracle right now. உங்க வாழ்க்கையில் அற்புதத்திற்காக not just a meditation on the cross of Jesus Christ. ஏது இயேசுனுடைய சிலுவை தியானிப்பது அல்ல. I don't know what they do in other places. மற்ற இடங்களில் என்ன செய்வார் என்னக்கு தெரியாது. The Lord has got a purpose for us. நமக்கென்று தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். We have come for a divine deliverance. நாம் தெய்வீக விடுதலையின் கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். We have come for the divine deliverance. தெய்வீக விடுதலை தேடி வந்திருக்கிறோம். உங்கள் நிமித்தம் for your cause. உங்களுக்காக the Lord can have an effect on the cosmic system. தேவன் வான மண்டலங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். He can influence the sun, moon and stars. அது சூரிய சந்திர நட்சத்திரத்திற்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். How much that you talk to the your officers. உங்களுடைய அதிகாரி இடத்தில் எவ்வளவு நீங்கள் பேசினாலும் How much that you can talk to your officers. உங்களுடைய அதிகாரத்தில் நீங்கள் எவ்வளவாய் பேசினாலும் How much he can talk to your officers. அவர் உங்களுடைய அதிகாரத்தில் எவ்வளவு பேசுவார் உங்களுக்கு தெரியுமா? அவரால் எவ்வளவு தூரம் உங்க அதிகாரி இடத்துல பேச முடியும் தெரியுமா? Your systems. உங்களுடைய முறைமைகள். The Lord is over all. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாய் லார்ட் இஸ் ஓவர் ஆல் கர்த்தர் அனைத்திற்கும் மேலாய் சம்திங் சூப்பர்நேச்சுரலி வுட் டேக் பிளேஸ் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒன்று நடக்க போகிறது. I had never thought. நான் நினைக்கவில்லை. பைலட் நெவர் பிலாத்தோ நினைக்கவில்லை. ஹெரோதஸ் இஸ் நெவர் தாட். பரிசேயர்கள் அதை குறித்து நினைக்கவில்லை. நோபடி பிளான்ட் இட். யாருமே இதை திட்டமிடவில்லை. இட் ஷட் ஹேப்பன். ஆனாலும் அது நடக்க வேண்டும். நோபடி could அவாய்ட் இட். யாரும் அங்கே தங்க முடியவில்லை. நோ பவர் could ஸ்டாப் இட். எந்த ஒரு வல்லமை அதை தடுக்க முடியவில்லை. ஷோன் தட் ஹி இஸ் தி கிங். அவர்தான் ராஜா என்று அங்கே நிரூபிக்கப்பட்டது. ஷோன் ஹி இஸ் தி கிங். அவர்தான் ராஜா என்று வெளியரங்கமானது. ஜீசஸ் ஐ டெல். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். என் அருமையான சகோதரி சகோதரி We are going to pray on these things. இந்த குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray on these things. இந்த குறிப்புகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குறிப்புகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் எல்லா ஆளுகைகளும் அவருடைய கரத்தின் கீழே இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. சூரியன் சந்திரன் அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையுடன் நிற்கும். இருளடைய கடவுள் என்றால் இருளடையும். ஒளி கொடு என்றால் ஒளி கொடுக்கும். அதுக்கு மனுஷன் என்ன ரீசன் வேண்டுமானாலும் சொல்லட்டும். பிரியமானவர்களே, அந்த திரைச்சீலை அது தடை செய்கிற மத சடங்காச்சாரங்கள் மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்து ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்க முடியும். உங்களுக்காக உங்களுக்காக கர்த்தர் பூமியை அதிர பண்ணுவா. இந்த பூமியை அதிர பண்ணுவா. உங்களுக்காக பாறைகளை பிளக்க பண்ணுவா. ஹலே லூயா, ஹலே லூயா. ஜெபித்துக்
கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே, உங்களுக்காக கடின உள்ளங்களை கர்த்தர் உடைக்கிறார். உங்களுக்காக கடின உள்ளங்களை கர்த்தர் உடைக்கிறார். எங்கேயோ ஒரு பூமி அதிருது, எங்கேயோ ஒரு பாறை பிளக்குது. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் கன்மலையை பிளந்த தேவன், கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன் மோசே ஒரு வார்த்தையை சொன்னான். மோசே ஒரு வார்த்தையை சொன்னான், கன்மலை பிளந்தது, கன்மலை பிளந்தது. வார்த்தை சிலுவையில் தொங்குது, வார்த்தை சிலுவையில் தொங்குது. ஹல்லேலூயா. கன்மலைகள் பிளக்குது, கன்மலைகள் பிளக்குது. அந்த வார்த்தையை நீ தியானிக்கிறாய், அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாய், அந்த வார்த்தையை நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருந்தது. தேவன் அந்த வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை கண்மலையை பிளக்கிறது, கண்மலையை பிளக்கிறது. அன்றைக்கு அந்த வார்த்தை, அந்த இயேசு சிலுவையில் தொங்கின வேளையில் கண்மலை பிளந்தது என்று நீ விசுவாசிப்பே ஆனார். இன்றைக்கு விசுவாசி கண்மலையை பிளக்க வல்லமை உள்ளவர். கண்மலை அல்ல, அந்த அணுவை பிளக்கிறார். அணுவை அல்ல, அணுவில் இருக்கிற நுண்ணணுவை பிளக்கிறார். நுண்ணணுவை அல்ல, நுண்ணணுவில் இருக்கிற துகிலை பிளக்கிறார். ஹல்லேலூயா. He breaks open the rock. He breaks open the atom. He breaks open the nuclei. He breaks open the particles. He breaks open the quarks. Tremendous power is released. பெரிய வல்லமை, பெரிய வல்லமை. வெறும் பாறையை பிளக்கிறார் என்றல்ல, அணுவை பிளக்கிறார். அணுவில் உள்ள நுண்ணணுவை பிளக்கிறார். நுண்ணணுவுக்குள்ள இருக்கிற துகிலை பிளக்கிறார். வல்லமை, வல்லமை வெளிப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அணுவை பிளக்கிற தேவன், பாறையை பிளக்கிற தேவன், கடின உள்ளங்களை பிளக்கிற தேவன், செங்கடலை பிளந்த தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அசைவாடிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் அணுவை பிளக்கிறார். நல்ல ஆவியில் நிரம்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இந்த ஜபத்துக்காக தான் வந்திருக்கிறோம். தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரி நமரபரப சக்கரப. கல்லறைகள் திறக்கப்படுது. கண்மலை பிளந்தது மாத்திரமல்ல, கல்லறைகள் திறக்கப்படுகின்றன, கல்லறைகள் திறக்கப்படுகின்றன, கல்லறைகள் திறக்கப்படுகின்றன. நம்பிக்கையற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உதிக்குது. இனி நம்பிக்கையே இல்லைன்னு நினைச்சேன், எல்லாம் மூடியாச்சுன்னு நினைச்சேன், பாறையை வச்சு மூடியாச்சு. இட் இஸ் டோட்டலி க்ளோஸ்டுன்னு நினைச்சேன். த லார்ட் இஸ் ஓப்பன் அப் எ நியூ வே. விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் யூ லார்ட். அவரால் முடியும், அவரால் முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, மரண தியானம், அற்புதங்களின் நேரம். ஏதோ கன்வென்ஷன் கூட்டத்தில் தான் அற்புதம் நடக்கணும்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு தீர்க்க தரிசன கூட்டத்தில் தான் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு எல்லாரும் இயேசு சிலுவையில் மறித்தார், மறித்தாருன்னு அழுதுட்டு போகணும் என்று நினைக்காதீங்க. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு நேரம். கல்லறை திறக்குது, மூடியாச்சு, கல் போட்டு மூடியாச்சு, இனி திறக்க முடியாது. எல்லாரும் கடைசியாக பாருங்க, கடைசியாக பாருங்க. பெட்டியை மூட போகிறோம். பெட்டியை மூடித்தாலே திறக்க முடியாது. பெட்டியில் ஆணி அடிச்சுட்டு திறக்கக்கூடாது. பெட்டியை குழிக்கில் வச்சு மண்ணு போட்டா அதை திறக்கவே முடியாது. திறக்கக்கூடாது, திறக்கக்கூடாது. ஒரு கலெக்டர் உத்தரவு இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் ஒரு சாதாரண கல்லறையை கூட திறக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திறக்க முடியாது, திறக்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் திறக்கிறார், இன்னைக்கு ஒருத்தர் திறக்கிறார். மூடியதை திறக்கிறார், மூடியதை திறக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி. மூடியாச்சு, மண்ணு போட்டு மூடியாச்சு, அந்த உறவு மூடியாச்சு. தட் ரிலேஷன்ஷிப் இஸ் க்ளோஸ், தட் ஃபைல் இஸ் க்ளோஸ், தட் லைஃப் இஸ் க்ளோஸ், க்ளோஸ்ட் அண்ட் சீல்ட், க்ளோஸ்ட் அண்ட் பரீட். There is a great power. It's not a cosmic power. That's not an atomic power. பஞ்ச பூதங்களுடைய வல்லமை அல்ல.
இன்றைக்கு உலகத்தில் பஞ்சபூதங்களுக்கு வல்லம் உண்டு நம்புவாங்க. ஒரு நிமிஷம் ஜபத்துக்காக சொல்கிறேன், தண்ணிக்கு வல்லமை உண்டு, நெருப்பு அணைச்சிரும். தண்ணி நெருப்பு அணைச்சிரும், நெருப்புக்கு ஒரு வல்லமை உண்டு, தண்ணியை நீராவியாக மாற்றிடும். நெருப்பு தண்ணீரை, ஃபயர் கேன் சேஞ்ச் வாட்டர் இன்டு ஸ்டீல், நெருப்பு என்ன பண்ணும், தண்ணீரை நீராவியாக மாற்றிடும். அப்படிதானே, தண்ணீர் நெருப்பை அணைச்சிரும். எதுக்கு வல்லமை அதிகம், தண்ணிக்கா நெருப்புக்கா? தண்ணிக்கா நெருப்புக்கா? இது ஒரு பூதம், தண்ணி ஒரு பூதம், தண்ணி நெருப்பு அணைச்சிரும். ஒரு கட்டடம் தீப்பட்டி எரியுது, தண்ணி அடிச்சு அடிச்சு நெருப்பு அணைச்சிடுறாங்க. அந்த நெருப்பு தண்ணி ஆவியாக மாற்றிடுது. எதுக்குங்க வல்லமை அதிகம், நெருப்புக்கா தண்ணிக்கா? எது அதிகமாக இருக்கோ அது. ஒரு சின்ன மெழுகுவத்தி எரியுது, பூ அப்படின்னு ஊதுங்க, மெழுகுவத்தை அணைஞ்சிரும். காற்று இன்னொரு பூதம், காற்று இன்னொரு பூதம், நெருப்பு அணைச்சிரும். ஆனால் இந்த காற்று அடிக்கிறதுனால தான் நெருப்பு வேகமாக பரவுது. நெருப்பு எரியும்போது காற்று அடிச்சிச்சுன்னா நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுங்க. இந்த பூதங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடும், ஒன்றை விட ஒன்று வலிமையாக இருக்காது. எல்லாத்துக்கும் சக்தி இருக்கு. இந்த சக்தியை கும்பிடுறாங்க, நெருப்பை கும்பிடுறாங்க, வாயு பகவானை கும்பிடுறாங்க, நீரை கும்பிடுறாங்க, எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுற சக்தி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பூமி அதிருது, அந்த காஸ்மிக் சிஸ்டம் அதிருது. இந்த எல்லா பூதங்களுக்கும் மேலான ஒரு சக்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் சக்தி அல்ல, அந்த சக்தியை உடைய தேவன் அவ்வளோ ட்ரெமெண்டஸ் சக்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றும் அவர் கையில் இருக்கு, நெருப்பும் அவர் கையில் இருக்கு, நீரும் அவர் கையில் இருக்கு. எல்லாவற்றையும் அவர் படைத்தார், எல்லாம் அவர் மூலமாய் படைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் அவர் தனக்காக படைத்தார், எல்லாவற்றையும் தனக்காக படைத்தாவ. இந்த வழி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எல்லாவற்றையும் தனக்காக படைத்தவ, எல்லாவற்றையும் தம்மை கொண்டு படைத்தவ, எல்லாவற்றுக்கும் எல்லாமானவ, அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. உரன மரபா ரபா சக்கரபா. அந்த மரணம் வலியுது, அந்த மரணம் வலியுது. There is power in the death, there is power in the death. In other words, on the cross Jesus died that the power was released. ராளமான காரியத்தை சொல்றேன், when ஒரு அணுவை பிரிக்கும்போது அவ்வளவு பெரிய வல்லமை வருமானா, ஒரு நுண்ணணுவை பிரிக்கும்போது ஒரு நியூக்ளியர் பவர் ரிலீஸ் ஆகுமானா, ஒரு பார்ட்டிக்கிள் ஒரு துகிலை பிரிக்கும் போது ஒரு பெரிய நாட்டையே குலுக்கிற வல்லமை ரிலீஸ் ஆகுமே ஆனால், தேவன் நமக்காக சிலுவையில் கிழிக்கப்படும்போது எப்படிப்பட்ட பவர் ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட பவர் ரிலீஸ் ஆகும், எப்படிப்பட்ட பவர் ரிலீஸ் ஆகும். அந்த பவரை கர்த்தர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார், அந்த பவரை கர்த்தர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அந்த பவரை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுறதுனால மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள். உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தா, there is life. I believe it, you believe it. I receive it, you receive it. When you want to reject it, you reject it. நீ விழு விசுவாசிக்கும் போது நீ ஒரு ஒழுங்குக்குள்ளே வருவாய், விசுவாசிக்காவிட்டா குழப்பத்துக்குள்ள போயிடுவேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் ஜீவனை கர்த்தர் கட்டளிட விரும்புகிறார்.